பாணி கற்பூரம் சமர்ப்பயாமி. ரமையா, உங்க பேத்தி அபூர்வமான பொண்ணு, இன்னும் தியானம் நிக்கல. நம்ம பேசுறது கூட தெரியாம பிரார்த்தனையிலேயே இருக்கான்னா அவளுக்கும் அம்மனுக்கும் பேச்சு நடக்குதுன்னு அர்த்தம். இதுக்கெல்லாம் ஒரு மங்களமான முடிவு உண்டு. ஏதோ அம்பாள் தான் கிருப பண்ணும். லட்சுமி, தீபாரம் நடத்துக்குமா? ரொம்ப நேரம் ஆயிடுச்சா, மன்னிச்சிருங்க சாமி. அம்மன் சன்னிதானத்துக்கு வந்தா நான் என்னையே மறந்துடுறேன். நியாயம் தானம்மா, அம்மன் ஒண்ணு மறந்துடக்கூடாதோ. இல்லைங்க சாமி, இது அம்மனுக்கு காணிக்க, இது உங்களுக்கு தான் தெரியுமே, உங்க மக கண்ணம்மாவுக்கு. லட்சுமி, அவ விஷயத்துல கண்ணு இல்லைங்கிறத அம்மன் புரிஞ்சுக்கல, நீ புரிஞ்சுட்டு இருக்க, அதுவே எனக்கு பொறுமை. ஏழுமலை ஆண்டவா, எடுத்த காரியமெல்லாம் வெற்றியா முடியும். மனம் போல வாழ்வு பொழுது விடுங்க, பொழுது பட்டா இதே வேலையா? நீ கொடுக்க போறியா இல்லையா? பொல்லாதவனாயிடுவேன். ஆமா, என்ன ஆனாலும் சரி, அப்பம் புள்ள உறவே அத்து போனாலும் சரி, நான் கொடுக்க மாட்டேன். வாழ்நாள் பூராவும் சொல்லி சொல்லி அறுத்து போய் தானடா நானே விட்டுட்டேன். அது கொடுத்து தோல சும்மா இருந்த மாதிரி இப்படி அடிக்கடி இவருக்கு சிவாஜி பண்ணிதான் கெட்டு குட்டிச்சவரா போயிருக்காரு. ஒவ்வொருத்தருக்கும் உடம்பு மீன் மாதிரி, நீ எப்பவும் தண்ணியிலேயே இருக்கணும் அப்படின்னுட்டு. அதனாலதான் நான் தண்ணியிலே இருக்கேன். அதை உத்தேசம் பண்ணிதான் கவர்மெண்ட் எனக்கு பர்மிட் கொடுத்துருக்காங்க. நாள் பூரா நீங்க குடிக்கிறதுக்கு தான் உங்களுக்கு கவர்மெண்ட் பர்மிட் கொடுத்ததா? பின்ன என்ன பர்மிட்ல கொடுக்கறத வாங்கி வெளியில கொட்டுறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஜானகி என்ன வீட்டுக்குள்ளே மதுவலுக்கு பிரச்சாரம் பண்றா? நடக்கிற காரியமா சொல்லி வைடு. இது உனக்கு அசிங்கமா இல்ல, பேசாம இந்த பேச்சை விடு. பேசித்தாம ஆகணும். நேற்று ராத்திரி இவர் புல் லோடு என்ன பண்ணார் தெரியுமா? நம்ம கம்பெனி பாட்னர் சுந்தரம் பிள்ளைய கண்ணா பண்ணு பேசி கம்பெனி விட்டு விரட்டி ரொம்ப மிரட்டி இருக்காரு. அதான விஷயம், அதெல்லாம் தொழில் ரகசியம்டா. ஜானகி, அவன் பேர்ல எனக்கு ஒரு பெரிய ஆத்திரம் இருந்தது. நேர போன உடனே அந்த படுவாய் போய் எனக்கு ஊத்தி கொடுத்தான். வசமா மாட்டிக்கிட்டான், கண்டபடி பேசினேன். அவனும் தானே குடிச்சிருந்தா. குடிகாரம் பேச்சு பொழுது விடிஞ்சா போச்சுன்னு பழமொழி இருக்க, அத மாதிரி இந்த குடியில ஒரு நன்மையும் இருக்கு. குடியினால ஏற்படுற நன்மைகளின் பட்டியலை பத்தி அப்பா எடுத்து விட போறாரு. முதுகலும் முன்னால வந்து நின்னு பேசுற அயோக்கிய பயமவனே, குடிகார பயமவனே, வேலை சோம்பேறி பயமவனே. அவனை திட்டுறீங்க சரி, பயமவனே பயமவனே உங்களையும் சேர்த்து திட்டிக்கிறீங்களே. அது தண்ணி இல்லாத குத்தம், தண்ணி போட்டா தனியா திட்டுவே, இல்லைன்னா பயமா இருக்குது. இந்த துளசி தீர்த்தத்தை அது கொஞ்சம் விட சுறுசுறுப்பா இருக்கும். சரி, அந்த பாட்டில குடு. வண்ணமா குடேண்டா என்ன சொல்லிட்டு ஓட்டிக்கிறேன். ஊதுபத்தி வாசனையும் சாம்பிராணி வாசனையும் மணக்க மணக்க இந்த வீட்டை கோவிலா மாத்தி வச்சிருக்கியே, அவன் மேல அன்பா இருக்கிறது அந்த குடிகார அப்பனுக்கு பிடிக்கலமா? அவர் அதுக்காக வர சொல்லிட்டு போறாரு. வேலை வெட்டி இல்லாம என் பின்னாலேயே சுத்தி ஏன் கோவிச்சுக்கிறாரு? நான் மட்டும் சோம்பேறியா இருக்குன்னு ஆசைப்படுறேன். நம்ம ஃபேக்டரியிலே ஒரு வேலை போட்டு கொடுங்க. வேண்டாண்டா, பார்ட்னர் தப்பா நினைச்சுக்கோன்னு அப்பா தான் சொன்னாரு. அதான் வேலை தேடிக்கிட்டு இருக்கேன். என்னமோப்பா, உனக்கு ஒரு வேலை கிடைக்கணும்னு தான் நீ கேட்கிற போதெல்லாம் நான் படம் தரேன். சரி, சீக்கிரமா ஒரு வேலை தேடிக்கிறேன். இல்ல, எத்தனை நாளைக்கு தான் இப்படி நீ காலத்து கிடைக்க புரியும்? அதுக்குதான் நான் அலைஞ்சிட்டு இருக்கேன். இப்ப கூட வேலை விஷயமா தான் ஒருத்தரை பார்க்க போகணும், அதுக்கு கொஞ்சம் பணம் வேணும். ஏன், ஃபீஸ் கொடுத்துதான் அவரை பார்க்கணுமா? நோனோ, அப்படிலாம் ஒண்ணு இல்லையே. ஆமா, நான் பார்க்க போற ஆபீசர் பெரிய ஆளு, அவரை ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் அங்க எங்க கூட்டிட்டு போய் குஷிப்படுத்தணும்னா என் எதிர்காலத்துக்கு நல்லது. அதான் என்னமோப்பா, இந்த பழக்கம் எல்லாம் உன்னை நல்ல வழி கொண்டாந்தா சார்.
என் தொழில் என்னன்னு நாலு பேருக்கு தெரியணுமா? சீக்கிரமா ஏறி தொலைங்களேன். மாரி, எங்க இவங்களை இறக்கி விடணும்? எங்க ஏத்தனையோ அங்கேயே இறக்கி விடு. என்னடா பேய் மாதிரி ஓடியாற? டேய் விதிரா, விதி பதுங்கிறது ஒதுங்கிறது மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்றது இதெல்லாம் என் தொழில் ரகசியம்டா. அப்பா அது இருக்கட்டும், இன்னைக்கு புதுசா ஒண்ணு வேணுமே. யார் இருக்கா? நான் இருக்கேன்ல. துத்து, நான் இருக்கும் போது நீ ஏன்டா கவலைப்படுற? புத்தம் புதுசு, ஷோரூமை விட்டு வண்டி இன்னும் ரூட்ல இறங்கவே இல்லை. அப்படியா? யாரு? இன்னைக்கு சாயங்காலம் கிளப்ல. கோயில் சுத்துமா கேட்டு. நான் சும்மா தான் எடுத்தேன், உனக்குதான் கண்ணு தெரியாது. நான் எடுத்தேன்னு எப்படி தெரிஞ்சது? பார்வைதான் பருப்பு வைக்க தவிர உணர்ச்சி போகலேம்மா. வெளியில என்ன நடக்குதோ அத பகவான் நெஞ்சுக்குள்ளே படமாக்கி காட்டலாம். இந்த திருடாதே. என் கண்ணம்மா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, உன் கையாலேயே மாலை கட்டி அம்மனுக்கு போடலான்னு வந்தியா? ஆமாக்கா, எனக்குன்னு அப்பா மட்டும் வேண்டிட்டு இருந்தா, ஏன் இந்த பொண்ணு மட்டும் வரலன்னு அம்மா கோவிச்சுக்க மாட்டாளா? வாரத்துல ஒரு நாள் பெருசா ஒரு மாலை கட்டி போட்டுட்டா சீக்கிரமா உன் கழுத்துல மாலை விழும். அப்படித்தானே? போங்கக்கா, ஏழைக்கும் ராஜா ஆகணும்னு ஆசை இருக்கும், நீக்கும் கல்யாணம் ஆகணும்னு ஆசை இருக்காதா? ஆமா, விடாம நீங்களும் தான் கோயிலுக்கு வரேன். உங்க கல்யாணம் எப்போ? இந்த ரெண்டு பேர்ல ஒரு பேர்ல தொடு பாக்கலாம். அடி சக்க, நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரே மாப்பிள்ளதான். சத்தியமா சொல்றேன் கண்ணம்மா, உன் குறைய சொல்லி உன்னை யாரும் கட்டிக்க முன் வரலன்னா, நான் யார கல்யாணம் பண்ணிக்கிறேனோ அவர் காலில் விழுந்து கெஞ்சியாவது உன்னையும் கட்டிக்க சொல்லுவேன். மாலையில நாலஞ்சு பூவை கோக்கலாம், வாழ்க்கையில அது முடியும் நினைக்கிறீங்களா? ஏமா, இந்த மாலை என்ன விலை? இல்லம்மா, இது விக்கிற மாலை இல்ல. மனசுல ஆயிரம் குறை வச்சிருக்கேன். அம்மனுக்கு அழகா ஒரு மாலை வாங்கி போடணும்னு ஆசை, மறந்துட்டு வந்துட்டேன். உங்களுக்கு என்ன பிரார்த்தனையோ நீங்க மாலை கட்டிருக்கீங்க, பரவாயில்ல, நான் வெளியே வாங்கிக்கிறேன். நில்லுங்கம்மா, இந்தாங்க. இதுக்கு விலை உங்க பிரார்த்தனை தான், இதுக்கு விலை எடுத்துட்டு போங்க. என்னம்மா அப்படி பாக்குறீங்க? ஒண்ணும் இல்ல, அர்ச்சனையை முடிச்சிட்டு பிரசாதத்தோட வர்றேன். கண்ணம்மா, நீ ஆசையா கட்டின மாலையை அந்த அம்மாவுக்கு கொடுத்துட்டேன்னு வருத்தப்படுறியா? எதுக்கு வருத்தப்படணும்? மாலையை தான் அந்த அம்மா போட போறாங்க, அது கட்டின புண்ணிய நேக்கு இருக்கே. தீபாரதம் நடக்க போகுது, பாப்போம். கோயில்லயே திருட்டா, உன்ன மாதிரி ஆளுங்களால தான் கோயிலோட பரிசுத்தமே கெட்டு போகுது. சத்தம் போட்டு திருடனை புடிச்சு கொடுத்துருக்க வேண்டியதானே. கடவுளே அவனை பார்த்துட்டு இருக்கும் போது கான்ஸ்டேபிள் கிட்ட இருந்து வேற அடி வாங்கி கொடுக்கணுமாமா. உன் பேர் என்னம்மா? லட்சுமி. ரொம்ப பேருக்கு இந்த பேரை வைப்பாங்க, அமையறதில்ல. ஆனா உனக்கு இந்த பேரு ரொம்ப பொருத்தம்மா. நான் போயிட்டு வரேம்மா. நிலுமா, மகராசியாருமா, உன்னாலதானே இந்த பூ கூட எனக்கு திரும்பவும் கிடைச்சது. இந்தாமா, இதை என் அன்பளிப்பா வச்சுக்க. வேண்டாமா, நல்ல சொத்து, அதுதான் உங்க கையை விட்டு போகல.
எனக்கு இதுக்கு சன்மானம். நீங்க என்ன ஆசீர்வாதம் பண்ணீங்களே அதுவே போதும். என்னமோ தெரியல லட்சுமி, உன்ன பிரிய எனக்கு மனசே வரமாட்டேங்குது. வாமா உன்னை கொண்டு போய் வீட்டுல விட்டு போறேன். பரவாயில்லம்மா, நீங்க புறப்படுங்க. நடந்துதான் போகணும்னு ஆண்டவன் எழுதியிருக்கான். எனக்கு இதுக்கு கார் யாரு? மாதா மாறி. அதே வாப்பா உட்காரு. என்ன சீக்கிரமா எப்படி இருக்கீங்க? சௌக்கியமா இருக்கேன். ஆமா என்ன திடீர்னு வந்திருக்க? அதிர்ஷ்டம் திடீர்னு தானே வரும். ரவி உள்ள வாப்பா. யாரு இருங்க? இவருதான் வருங்கால மாப்பிள்ள. கூப்பிட்டுக்கப்பா. வணக்கங்க. வணக்கம் தம்பி, உட்காருங்க. நான் பெரியவன், கேட்டா நான் தான் கேக்கணும், என்ன விட்டா தெய்வம் தான் கேக்கணும். கேக்கறதுக்கு என்ன இருக்கு? தனித்தறி முக்கணி பிழிந்து படித்து ஒன்றாக கூட்டி இதழிலே பலாச்சோலை, கன்னத்திலே மாங்கனி, பார்த்தெடுத்த மேடி. என்ன மறக்க மாட்டீங்களே? எப்படி மறக்க முடியும்? எப்பங்க நம்ம கல்யாணம்? கல்யாணம் கல்யாணம் தானே, அடுத்த மாசமே ஒரு நல்ல நாள் பார்த்து முடிச்சிடறேன். என்னங்க இது? தப்பா நினைச்சுக்காத. கோவில போய் உன் பேருக்கு என் பேருக்கும் ஒரு அர்ச்சனை பண்ணு. என்னடா எனக்கு பூரண திருப்தி. அப்படியா? ஏமா உனக்கு? நீங்க போய் இத பொண்ணுகிட்ட நேரடியா கேட்டுட்டு அதான் நான் சூக்க அப்படி தலையாட்டுத தெரிஞ்சுக்க முடியலையா? அப்ப நல்ல நாள் பார்த்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடலாமே. ஆகட்டுங்க ஆகட்டுங்க, வந்துடுற போயிடலாம். இற எதுக்கு கைய கழுவிட்டு வந்துடுறேன். வந்துட்டேடாப்பா. என்ன சாப்பிட்டேடா? வெயில் கொளுத்துறதா? தலையில் அடிக்கிற வெயில் கொளுத்துனா என்ன? மனசுல அடிக்கிற அக்னி தாய்க்கு முடியலையே. ஜோசி ராத்துக்கு போயிருந்தேடா. எப்படிமா கண்டுபிடிச்ச? அங்க போனாதான் உங்களுக்கு மனசு கொளுத்தும். சாப்பிட்டேடா? சாப்பிட்டேம்மா. ஜலத்தை விழுங்கின மாதிரி என் கவலையே விழுந்துடுங்கப்பா. கண்ணு அழகு இருந்தாலும் பொண்ணுக்கு ஆஸ்தி இருக்கான்னு பாக்குற இந்த காலத்துல உங்க பொண்ணுக்கு என்ன இருக்கு? குழந்தை பிறந்தா அது கருப்பா சிவப்பாக பார்க்க கூட யோகிதே இல்ல. இந்த அழகில நேக்கு கல்யாணம் வேறையா? மடி நீ சிரிக்கல, மனசுக்குள்ள அழற. நிஜமா சொல்லு, நீ அழகிருந்தோம். ஐயோ அப்பா அப்பா, நான் போய் சாகத்துக்கு உலக வைக்கிறேன். உன் சுகத்துக்கு உலக சுருத்தேமா அந்த தெய்வம். ஒவ்வொரு பௌர்ணமி நாள்லயும் நாகப்பம் புத்திலிருந்து வெளியில வரான். அம்முனுக்கு முன்னால மாணிக்கத்தை கட்டிட்டு அந்த வெளிச்சத்துல அம்முனை சேவிச்சுன்னு போறான். நானும் அந்த புத்துக்கு இத்தனை நாளா பூஜை பண்றேன், பால் வாக்குறேன். பொண்ணுக்கு கண்ணை குடுக்கணும் பரவாயில்ல, அந்த மாணிக்கத்தை தானமா தர்மமா அந்த ஏழை பிராமணனு கொடுத்துட்டான்னா அவ கல்யாணத்தை முடிச்சுட்டு கிருஷ்ணாராமன் நானும் காசிக்கு போயிடுவேன்னு வேண்டிட்டு நாகப்பம் காதல விடல போட்டு இருக்கு. அவன் பௌர்ணமிக்கு வர்றதும் தெரியல போறதும் தெரியல. அம்மா தாயே பரமேஸ்வரி இதான் காப்பாத்து. Bang, bang.
நாகப்பா. அம்பிகே, நாகப்பா, ஒவ்வொரு பௌர்ணமியும் ஒரு தரிசனத்துக்காக காத்திருந்தேனே, எத்தனை பௌர்ணமி போயிடுச்சு. நாகப்பா, கண்ணில்லாத என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்க யாருமே முன் வர மாட்டேங்கிறா. உனக்கு வழிகாட்டுற மாணிக்கத்தை எனக்கு கொடுத்தேன்னா கண்ணில்லாத என் பொண்ணுக்கு ஒரு வழிகரைச்ச மாதிரி இருக்கும் நினைச்சேன். நாகப்பா, 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 ஏமாத்துட்டியே, ஏமாத்துட்டியே நாகப்பா. அம்பிகே, சூடான காபி. பூந்துறையிலிருந்து முன்சி பையன் வந்திருந்தாரு. பெருமாள் கோவில் திருவிழாவுக்காக உங்ககிட்ட இருந்து 500 ரூபாய் பணம் வாங்கணுமா. இந்த பயல்களுக்கெல்லாம் தர்மத்தை பத்தி நினைக்கும் போதுதான் இந்த ராமையா ஞாபகம் வருது. முடிஞ்ச அந்த பெருமாள்கிட்ட சொல்லி எங்க தாத்தாவுக்கு 500 ரூபாய் அனுப்பிவீங்கன்னு சொன்னேன். ஏம்மா அப்படி சொன்னேன்? இப்ப என்ன நமக்கு குறைஞ்சு போச்சு? இந்த பையன் கந்தசாமி நமக்கு 3000 ரூபாய் தரணும்ல, அதுல 1000 ரூபாய வாங்கி அந்த கோயில் காரியத்துக்கு 500 ரூபாய் கொடுத்தா சரியா போச்சு. நம்ம அந்த விட்டு கொடுக்கலாமா? மணி என்ன போ, நேரம் பார்த்து சொல்றதுக்கு வாட்ச வாங்கி கொடுத்துருக்கீங்க தாத்தா. தெரியாம தான் கேக்குறேன், இந்த நிலைமையிலையும் தர்மம் பண்றது ரொம்ப முக்கியம் தானே? காஃபி ஆறி போயிடுச்சு நினைக்கிறேன், சுட வச்சு கொண்டு வரட்டுமா? நான் சூடு குடிச்சிட்டியா? ஆயுஷ் மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, குடிச்சிடறேன். நல்ல தாத்தா. அம்மா, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உன் சன்னிதானத்துல விளக்கேத்தி வைக்கிறேன். நேக்கு வெளிச்சத்தை காட்டம்மா. என் பிரார்த்தனை பலிக்காதா? நிச்சயம் பலிக்குமா. பார்க்காம இருக்கவும் முடியல. அந்த தெய்வீக முகமும் கங்க பிரவாக மாதிரி கூந்தலும் அடக்கமும் அழகான சிரிப்பும். ஹலோ, உங்க தெய்வம் வந்துடுச்சோ லக்ஷ்மி? இப்பதான் நினைச்சேன், உனக்கு 100 வயசம்மா. உங்க வாழ்த்துல பாதிய கண்ணம்மாவுக்கு கொடுத்துடுறேன். என் கண்ணம்மா, அப்பா வரல? இப்ப வந்துடுவோம். அக்கா, நீங்க இவ்வாளுக்கு மாலை கொடுத்ததுல இருந்து உங்களை மறக்கவே முடியலையா. ஒருவேளை இவ்வா கையால உங்களுக்கும் மாலை கொடுப்பாளோ என்னவோ. இல்லாத பொண்ணுமா நீ. நானும் மாலையும் தான் அவளுக்கு சிநேகிதி. மாலைய கிண்டல் பண்ண முடியாது, என்ன தானே கிண்டல் பண்ண முடியும். சன்னிதானத்துல இருந்து சொல்றான், தெய்வ வாக்காம இருக்கலாம் இல்லையா. லக்ஷ்மி, எங்க வீட்டுல நவராத்திரி குழு வைக்க போறோம், நீ கண்ணம்மாவும் அவசியம் வரணும். கண்டிப்பா வர. அக்கா, நான் அங்க இருக்கு வரணும். ஏமா, கொலுவில என்னென்ன பொம்மை இருக்குன்னு நான் பாக்குவா போறேன். வாங்க 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 வாங்க. கொஞ்சம் தாமஸ் ஆயிடுத்து, க்ஷமிக்கிறோம். பரவாயில்ல, கொண்டாங்க கொண்டாங்க. லைட் போட்டு வச்சிருக்காங்க, விழிப்போட இருக்காங்க போல இருக்கு. பாத்துப்போ பாத்துப்போ. டேய் பாய், நாம வந்தது யாரும் பாக்குறீங்க? இப்ப பார்த்தா தான் உங்களுக்கு வந்த வேலையை சென்று புட்டு முடிப்போம். என்னது முடிப்போமா? நீ முடிடா. நான் இது வரைக்கும் நம்ம கட்டாத கதவை இது ஒண்ணுதான். நீ வந்து எதுக்கு வந்தது? வந்த மாப்பிள்ள பொண்ண பாத்துரு, நான் வெளியே திண்ணல உட்காந்துக்கிட்டு மாமனார் வந்தாருன்னா நமஸ்காரம் பண்ற. நீ பின் ரெண்டே வருஷத்துல புரியும். ஒரு
தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கண் பார்வையை கெடுத்துட்டாலும் மற்ற இடமெல்லாம் கண்படும்படியாகவே ஆண்டவன் படைக்கிறான். சமாதானம் சொல்ற மாதிரி நினைக்க கூடாது, மனச கொஞ்சம் தைரியம் பண்ணிக்கங்க. உலகத்துல இதெல்லாம் சகஜம் தானே. இந்த லோகத்துல கொஞ்சம் பிடிப்போடு இருக்க வச்சவளே அவதான். இப்ப அவளும் போயிட்டான். இனிமே எனக்கு என்ன வேண்டியிருக்கே? கால் கடிதாசு தர்மார்த்தத்தை எழுதி கொடுத்துட்டு காசியும் ராமேஸ்வரம் போறதா முடிவு பண்ணிட்டேன். சாமி, அவசரப்பட்டு அப்படி ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க. என்ன உங்க மகளா நினைச்சிருங்க? பலனை எதிர்பார்த்து செய்யறது இல்லையே பூஜை, அது உங்களுக்கே தெரியும். என்னடி மாமா என்ன ஓவரா? இப்பதான் நம்ம ஆரம்பம். உன் மாமன் வாய் இருக்கிற இடத்தை தான் தேடுறார தவிர தனக்கு வாய் இருக்குன்றது நல்லா ஞாபகம் இருக்கு. நான் வரேன் டாடி. இருமா, என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு அவர் வீட்டுக்கு மருமகளா போக வேண்டிய பொண்ணு. என்ன சிங்காரம் நான் சொல்றது? நான் புள்ளைய பெத்ததே நீ பொண்ண பெறுவேன்னு எதிர்பார்த்து தான். என்னப்பா இரும்பல் புதுசா இருக்கு? இது புதுசு இல்லப்பா, வர வர இந்த விஸ்கி ரொம்ப கெட்டு போச்சு. கேட்டு போயிருக்கேன் சிங்காரம், நீ நானும் பார்ட்னர் ஆகணும்ன்றது கோசம் தான் நான் பொண்ண பெத்து வச்சிருக்கேன், நீ ஆணை பெத்து வச்சிருக்க. நான் எதுக்கு சொல்றேன்னா, நிதானமா இருக்கிறப்பயே கையெழுத்து போட்டாதான் பத்திரத்துல என்ன எழுதிருக்கேன் உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். ஏன்னா ஆயிரம் தான் சொந்தக்காரங்களா இருந்தாலும் பணம் பத்திரம் ரெண்டையும் பத்திரமா இல்ல பாத்துக்கணும். இல்ல ஒரு கையெழுத்து போடு. அது ஓட்டம் விஸ்கில சோடாவை ஊத்துறதா சோடாவில விஸ்கிய ஊத்துறதா? எந்த நிதானம் எனக்கு போடும்? மல்ல 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 கேட்டுக்கல ஒரு கையெழுத்து போடு. என்ன இது பத்திரம் மாதிரி இருக்குது? போடுப்பா. எங்க திருளையா? தரையிலையா? இங்க போடுப்பா. இங்கயா? அது போடுற இங்க நல்ல இடம் போடுற எல்லாம் போடுறப்பா. இங்க ஒண்ணு போடு. இங்க ஒண்ணு முதல்ல இத போடுப்பா. லட்சுமி ஒன்னப்பா, நான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன். பூவா, நீ எங்க வராம போயிடுவியோன்னு நினைச்சேன். வாமா
பாத்தியா கொல்லு எப்படி இருக்கு? ரொம்ப அழகா இருக்குமா. உக்கரமா எங்க போற? விளக்கில என்ன திண்டு போச்சு? அந்த பக்கத்துல இருக்கு பாரு கிண்ணத்துல, எடுத்து வச்சு. இதெல்லாம் பாக்காம காளி எங்க போனா? காளி பாமா. யாருமா அது? லக்ஷ்மின்னு பேரு. நாங்க கோவில்ல அடிக்கடி சந்திப்போம். எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. பாரு வந்தது வராதமா என்ன செஞ்சிட்டு இருக்கான்னு. உனக்கு மருமக மாதிரி உரிமையோட விளக்கேற்றி இருக்கிற லக்ஷ்மி. இதுதாமா என் புள்ள, பேரு ரவி. வணக்கம். ஹேமா உங்க புள்ள ரொம்ப கூச்ச சுபாவம் உள்ளவர் போல இருக்க. வீட்டுலதான் சூறப்புலி, பொண்ணுங்களை பார்த்தா தலையை டபக்குன்னு தொங்க போட்டுருவான். இப்படி ஒரு பிள்ளைய பெறதுக்கு நீங்க குடுத்து வச்சிருக்கணும். இந்த காலத்து வாலிபர்கள் மாதிரி இல்லாம அடக்கமான பிள்ளையாவே பெற்றிருக்கீங்க. ஒரு கோபிகா ஸ்ரீ இல்ல, இந்த பக்கம் விநாயகர், அந்த பக்கம் முருகர். என்ன மேல செட்டு இல்லாத ஒரு கொலு ஒரு கொலுவா? உன் வீட்டுல கொலு வைக்கும் போது நீ எல்லாத்தையும் வச்சுக்க. எனக்கும் ஒரு நாளைக்கு ஊதுவான். என்னடா சங்க? ஆமா இவர் பெரிய மகாவிஷ்ணு, எனக்கு சங்கூத போறாரு. இந்த என்னுடைய பிரசன்டேஷன் அதிசயமாதிசயமு நீயே ஒரு கொழுகொழு பொம்மை தான். ஒன்ன வேணா தூக்கி கொழு வைக்கட்டுமா? யூ நாட்டி பாய். விளையாடு சொல்ல வச்சு. வேண்டாங்க, இந்த மாதிரி பால் உணர்ச்சி தூண்டக்கூடிய பொம்மை எல்லாம் கொழுவுல வைக்க கூடாது. தப்பு. எது தப்பு? பால் உணர்ச்சி தப்புன்னா நீ கல்யாணம் பண்ணிக்காம இருந்துருவியா? குழந்தை பெத்துக்காம இருந்துருவியா? உன்ன மாதிரி பத்தாம் பசலைகள் இருக்கிற வரைக்கும் நாடு உருப்பட்டா மாதிரிதான். சரி, உங்க இஷ்டம் போலே வச்சிருங்க. திருஷ்டி பரிகாரமா இருந்துட்டு போட்டோம். என்ன சொன்னேன்? திருஷ்டி பரிகாரமா? என்ன நடந்தது? என்ன சொல்ற? நான் சொல்றேன்மா, இந்த மாதிரி பொம்மை கொலுவில வைக்க கூடாது, தப்புன்னு சொன்னேன். அட இதுதானா வாணி? அத சொல்றதுக்கு இவ யாரு? அவ சொல்றதும் வாஸ்தவம் தானம்மா. ஓஹோ, இப்பதான் எனக்கு புரியுது. உங்க தைரியத்தை தான் அவ இப்படி எல்லாம் பேசுறா. உங்களை மதிச்சு இந்த வீட்டுக்கு வந்ததே என்னோட தப்பு. கிரேட் பெஸ்ட். நான் வர்றேன் வாணி. வாணி வாணி போற போட்டு விடுமா. வாணியோட குணம் நமக்கு தெரியாத கூட்டுக்கிட்டு கொடுத்த பொம்மையை பிடிக்கிட்டு போயிடுச்சு. வந்து கொடு பொம்மை எல்லாம் கலைக்கிறதுக்கா? என்னால உங்களுக்கு எல்லாம் வேண்டாம்மா, நான் போயிட்டு வரேம்மா. இருமா, குங்கும எடுத்துட்டு போ. ஏமா உன் வீடு எங்க இருக்கு? கோவில் பக்கத்துலதான் இருக்கு. நீ தனியா போவியா கூட வேலைக்காரி ஏற்பட்டுமாமா? ஒண்ணுக்கு சொன்ன இன்னொரு பொண்ணா, ரெண்டு பேருக்குமே ஆபத்து. நான் தனியாவே போயிடுவேம்மா. ஆமா பாரு, நான் இவ்வளவு தூரம் சொல்லி நீ முகத்தை உம்முன்னு வச்சிருந்த, அப்புறம் எனக்கு பெரிய இது வந்துரும். ஆமா எது வந்துரும்? அதான் இதுதான். அங்க அவ பேசுறது எனக்காக ஒரு வார்த்தை பறிஞ்சு பேச உங்களால முடியல. பெருசா சமாதானம் பண்ண வந்துட்டீங்களாக்கோ. ஐயோ, அங்க நான் ஏதாவது பேசிருந்தா அம்மா கோச்சுக்குவாங்கல்ல, அதான் பேசாம இருந்த. அப்புறம் தெரியுமா உனக்கு, அந்த பொண்ணு வெளியில வந்த உடனே சும்மா லெப்டும் ரைட்டும் புடி 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 புடின்னு புடிச்சிட்டனே. நீங்க 1000 சொன்னாலும் சரி, என்ன இன்சல் பண்ணவள நான் பழி வாங்காம விட மாட்டேன். அடடே, அந்த வேலையெல்லாம் உனக்கு எதுக்கு? பேசாம என்கிட்ட விடு, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஆமா, உங்க அப்பா இங்க போயிட்டாரு. இப்ப எதுக்கு அவரு? இல்ல, நாம இப்படி நெருக்கமா இருக்கிற நேரத்துல அவர் வந்து. ஐயா பயப்படாதீங்க, அடுத்த வாரம் நாங்க ஃபாரின் போறோம்ல, அந்த ஏற்பாடுகளை கவனிக்க அவர் வெளியே போயிருக்காரு. ஆபாடா, ரொம்ப நல்லதா போச்சு. இந்த பாரு
உங்ககிட்ட சில நுணுக்கமான விஷயங்களா சொல்ல நினைச்சேன். வா போலாம். அவசரப்படாதீங்க, ஒரே முள்ளு பாருங்க. காதல் பாதம்னா கல்லு முள்ளு நிறைஞ்சதுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எனக்கு தண்ணிப்பட்ட பாடு. வாய எப்படி? ஆமா, எப்பவுமே இப்படி வெறும் லவ்லயே இருந்தா இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா? இந்த பருவாணி, வாழ்க்கையில இப்படியே காதலிச்சுட்டு இருந்தோம்னா வயசாகிறதே தெரியாது. கல்யாணம் பண்ணிட்டோம், அப்புறம் லவ்க்கு ஃபுல் ஸ்டாப் வைக்க வேண்டியதான். அப்போ எனக்குமே எனக்கு கல்யாணமே நடக்காதா? உடனே கோச்சிக்கிற பத்தியா? இந்த பாரு, நம்ம ரெண்டு பேருடைய அப்பாவும் வியாபாரத்துல பார்ட்னரா இருக்காங்க. நாம ரெண்டு பேரும் வாழ்க்கையில பார்ட்னர் ஆகிறதுக்கு அவங்க என்ன வேண்டாம்னு சொல்ல போறாங்க? நோனோ, ஏன்னா தொடக்கூடாத? இதெல்லாம் அதுக்கு பிறகுதான். எதுக்கு பிறகுதான்? எதுக்கு பிறகுதான் எது? அதுக்கு பிறகுதான் அது. எதுக்கு பிறகுதான் எது? இதற்கு மேலும் நான் விளக்க தேவையோ? கொஞ்ச காலம் நீ பொறு பொறு பொறு. அதுக்கு பிறகுதான் அது. எதுக்கு பிறகுதான் எது? இதற்கு மேலும் நான் விளக்க தேவையோ? கொஞ்ச காலம் நீ பொறு பொறு பொறு. பார்க்கட்டுமா இல்லை ஆரூடம் கேட்கட்டுமா? அடி பொன்னான நேரம் இது, நான் சொல்லாமல் யார் சொல்வது? அதுக்கு பிறகுதான் அது. எதுக்கு பிறகுதான் எது? இதுக்கு மேலும் நான் விளக்க தேவையோ? கொஞ்ச காலம் நீ பொறு பொறு பொறு. அருகையில் தள்ளி செல்வதோ பாவை? அது பெண்ணோடு உண்டானது, என் பிறப்போடு உருவானது. மானம் உயிரான பெண்மை இது, மன்னன் உணராத உண்மை இது. அதுக்கு பிறகுதான் அது. எதுக்கு பிறகுதான் எது? எதற்கு மேலும் நான் விளக்க தேவையோ? கொஞ்ச காலம் நீ பொறு பொறு பொறு. அடி இப்போது என்னாவது? அந்த கல்யாண காலம் வரை சொல்லக்கூடாத காதல் கதை. அதுக்கு பிறகுதான் அது. எதுக்கு பிறகுதான் எது? இதற்கு மேலும் நான் விளக்க தேவையோ? கொஞ்ச காலம் நீ பொறு பொறு பொறு. என்ன தோட்டம் ரொம்ப பெருசா இருக்குல்ல? ரொம்ப பெருசா இருக்கு. ஒரு துளசி செடி கூட இருந்திருந்தா ரொம்ப லட்சுமிகரமா இருந்திருக்கும். அதான் லட்சுமிகரமா நீங்க இருக்கீங்களே. என்ன அப்படி பாக்குறீங்க? நான் ரொம்ப நல்லா பேசுவேன். அம்மாவுக்கு முன்னாலதான் கொஞ்சம் அடக்கம், தனியா வந்துட்டேன் ரொம்ப துணிச்சல் தான். நான் நினைச்ச மாதிரி நீங்க பயந்த சுபாவம் உள்ளவர் இல்ல. அங்கதான் நீங்க புரிஞ்சுக்கணும். வாலிப பருவம் இருக்க, அது வெள்ளம் மாதிரி, அதுக்கு பயம் உண்டோ?
இப்ப உங்களை பாக்குறப்ப அப்படியே அள்ளி அணைச்சுக்கணும் போல் இருக்கு. அப்படிதான் நினைக்கிறீங்க? இல்ல, மனசுல தப்பான எண்ணங்களை வச்சுக்கிட்டு வெளியில எப்படி தேனா பேச முடியும்னு நினைக்கிறேன். அப்போ என் பேச்சுல விஷம் இருக்கா? விஷம் இல்ல, விஷமமா இருக்கு. அது வயசு கோளாறு. இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிடிக்காது. உங்க அம்மா தம் புள்ள ரொம்ப நல்லவன் நினைச்சிட்டு இருக்காங்க, அவங்கள ஏமாத்தாதீங்க. என் கண்ணில் பட்ட எந்த பொண்ணும் எனக்கு கிடைக்காம போனதில்லை. என்கிட்ட இவ்வளவு திமிரா பேசுற ஒண்ணு அவ்வளவு சுலபமா விட மாட்டேன். ஓப்போ, நம்ம நாட்டில் தான் தாலின்னு ஒரு லைசன்ஸ் இருக்கே, அந்த தாலியை கட்டி உன்னை தாரமாக்கி அப்புறம் உன் வாழ்க்கையை பாழாக்கிறேன் பாரு. உங்களையும் கூட அழைச்சிட்டு போகலான்னு தான் நான் சொன்னேன். ஆனா அப்பா கல்யாணத்துக்கு அப்புறம் ரெண்டு பேரையும் ஹனிமூனுக்கு அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னாரு. அவர் சொன்னது 10% கரெக்ட். என்ன இருந்தாலும் அனுபவப்பட்டவர் இல்லையா? நாம ரெண்டு பேரும் தனியா போனதா அங்க உள்ளதை அணுவா ரசிக்க முடியும். அதனாலதான் அப்படி சொல்லியிருக்காரு. அப்ப சரி, நான் முதல்ல போய் நீங்க எதை எதை ரசிக்கணும்னு ஒரு சாம்பிள் பார்த்துக்கேன். ஓகே, அதோட உன் பயத்தை போக்குற மாத்திரைகள் அங்க நிறைய கிடைக்குமா? மறக்காம வாங்கிட்டு வந்துரு. என்ன மாத்திரை? எதுக்கு? ஒண்ணும் தெரியாத மாதிரி கட்டியே. அதா கொஞ்ச நாளைக்கு குழந்தை பயம் இல்லாம இருக்கலாமே. ரொம்ப மோசம். வாணி வாணி, ரொம்ப நாளைக்கு பிரிஞ்சிருக்க போற. உன் ஞாபகார்த்தமா எங்க அப்பா கூட இதே தொல்லையா போச்சு. உங்களுக்கு சென்டாப் கொடுக்கறதுக்கு ஏர்போர்ட் வரலாம் இருந்தேன். இவர் இப்படி பண்ற பாத்தீங்களா? எனக்கு சென்டாப் கொடுக்க நீங்க ஏர்போர்ட்க்கு வரீங்களா? ராமாயண காலத்தோட சரி, இப்ப இருக்கிற பசங்க வெறும் பரவ பசங்க, விசுவாசமே இல்லாத பாருங்க. லட்சுமி லட்சுமி, வாங்கம்மா வாங்க உட்காருங்க. தாத்தா, நான் அடிக்கடி கோவில்ல சந்திப்பேன்னு சொன்னேன், அது இவங்கள தான். இவங்க வீட்டு கொலுவுக்கு தான் போயிருந்தேன். பேரு ஜானகி அம்மா. சாதாரண ஜானகியா இருக்கும் போது எனக்கு தெரியும், ஜானகி அம்மாள் ஆனதுக்கு அப்புறம் உனக்கு தெரிஞ்சிருக்கு. நீங்க பெரிய பண்ண ராமையா இல்ல? பெரிய பண்ண இல்ல, சாதாரண ராமையா தான். துணிவா கிழிஞ்சிருக்கு, இதன் சருக போகலம்மா. லட்சுமி, ஜானகி ஒரு டிகிரி காட்டுக்கொண்டா. யானை இழைச்சாலும் தந்தை இழைச்சு போகாதுன்னு சொல்லுவாங்க. ஆட்டி போயிட்டு இருந்தாலும் வசதியை விட்டு கொடுக்க முடியல. அதனால வாடகை அதிகமா இருந்தாலும் பரவாயில்லைன்னு கொஞ்சம் வசதியான வீடாவே பார்த்துட்டேன். எப்படி சிங்காரம் எப்படி இருக்கான்? நல்லா இருக்கான? வியாபாரம் எல்லாம் எப்படி இருக்கு? ஏன்னா அவன் முத முத பிசினஸ் ஆரம்பிக்கிற போது ஐயா உங்க கையினாலதான் பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா நானும் கொடுத்தேன். பணத்தை திருப்பி கொடுத்துட்டான். நீங்க ஏத்தி வச்ச விளக்கு என்னைக்குமே மங்காதீங்க. கடன் பத்திரம் அடமானம் எதுவும் எழுதி வாங்காம நீங்க அள்ளி கொடுத்த அந்த பணத்துலதான் நாங்க இன்னைக்கு அமோகமா இருக்கும். ஆனா நீங்க தான் ராஜா ஹரிச்சந்திரனே ரோட்டுக்கு வந்துட்டான். அதான் ராமையா தானே கொண்டு எத்தனை குழந்தைகள்? ஒரு பையன், பேரு ராஜி. ஒரே குழந்தை? ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். எனக்கு கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு, ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கேன். லட்சுமி, பொண்ண கோயிலுக்கு கூட்டிட்டு போலான்னு தான் நான் இங்க வந்தேன். ஆனா எங்க குடும்பத்தை வாட வச்ச தெய்வத்தை இங்கேயே பார்த்துட்டேன்.
உங்க தாத்தாவுக்கு நாங்க எவ்வளவோ கடமைப்பட்டிருக்கோம். அதுக்கெல்லாம் பிரதி நான் வர்றேம்மா. இதே ஊர்ல வாடகை வீட்டுல குடியிருக்காருங்க. அப்படியா? அவருக்கா இந்த நிலைமை? பெரிய எஸ்டேட்டுக்கே சொந்தக்காரராச்சு அவரு. நாம ரெண்டு பேரும் இந்த நல்ல வாழ்க்கை வாழ்றதுக்கே அவர் தானுங்க காரணம். இப்ப அவருக்கு நாம ஏதாவது செய்தாகணும். என்ன செய்யலாம்னு நினைக்கிற நீ? அவருக்கு லக்ஷ்மின்னு ஒரு பேத்தி கல்யாண வயசுல இருக்கா. அப்போ ஒரு மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். இனிமே மாப்பிளைய பாக்கணுமாக்கும். மாப்பிளையும் பாத்துட்டியா? நீயும் ராக்கெட் வேகத்துலதான் போய்கிட்டு இருக்க. மாப்பிள்ள யாரு? நம்ம ரவிதான். ரவியா? இதுக்கு நான் ஒரு நாள் சம்மதிக்க மாட்டேன். ரவிக்கு வாணி, வாணிக்கு ரவின்னு எப்போ முடிவு செஞ்ச விஷயம். நீங்க முடிவு செஞ்சா ரவி இதுக்கு சம்மதிக்க வேண்டாமா? அவன் எப்படி சம்மதிக்கிறது? நீ வாணிய கல்யாணம் பண்ணிக்க போறியா இல்லையா? அப்ப இதுல எனக்குன்னு விருப்பம் இருப்பே கிடையாது. அம்மா பார்த்து யாரு கழுத்துல தாலி கட்ட சொன்னாலும் அது சம்மதிக்கணுமே. மண் குதிரையை நம்பி என் பார்ட்னருக்கு வாக்கு கொடுத்தனே. என் புத்திய எதாவது அடிச்சுக்கிட்டாலும் வீட்டுக்கு வெளியே நடக்கட்டும். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த கல்யாணம் நடக்காது, நடக்க விட மாட்டேன். உயிரோடு இருக்கிற வரைக்கும் நடக்காதுன்னு என்னமோ மார்ஜின் விட்டுட்டு போறாரு. அப்போ இன்னும் ஒரு வாரத்துக்கு உனக்கு கல்யாணமே நடக்காத. மாறி சோமாரின்னு கூப்பிடுறதுக்கு வெக்கப்பட்டுதானே மாறின்னு நீங்க பல்ல கடிச்சுக்கிட்டேன். அப்பா மாறி, என் புருஷனுக்கு ஊர்த்தி கொடுத்தே கெடுத்தேன். ஒத்துக்கிறேன். என் பிள்ளைய வெளியே கூட்டிட்டு போயே கெடுத்தேன். ஒத்துக்கிறேன். என் புருஷ மனச மாத்தி இந்த கல்யாணத்துக்கு எப்படியாவது சம்மதிக்க வைக்கிறப்பா. ஒத்துக்கிறேன். உன் வாழ்க்கையில இந்த ஒரு நல்ல காரியத்தையாவது செய்ய. ஒத்துக்கிறேன். சரி, உங்க வாயை திறந்து நல்ல காரியம் செய்யறேன்னு நீங்களே கேட்டுட்டீங்க. நீங்க கவலை விடுங்க, ரவி லட்சுமி கல்யாணம் நடக்கத்தான் போகுது. நீங்க பார்க்கத்தான் போறீங்க. டேய், நீ ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு வேண்டிய ஏற்பாடுலாம் பண்ணி வை, உங்க அப்புறம் நான் பாத்துக்கிறேன். ரவி இவன் எது வேணாலும் செய்வான், ஆனா இதை செய்வானான்னுதான். அம்மா, அவ சொன்னா செஞ்சிடுவாமா? செய்யட்டும் செய்யட்டும். என்னங்க போன வேகத்துல திரும்பி வந்துட்டீங்க? உன்னை பாக்கணுங்கிற ஆசைதான். ஏன் அப்படி அறிவு கட்ட வேலை? நான் அதிர்ச்சியோட வந்திருக்கிறேன். என்ன அதிர்ச்சி? நம்ம ரவிக்கு தான் வாணிய கட்டி வைக்கணும்னு நான் சொன்னேன்ல. ஆமா, உங்க முடிவை மாத்திக்கிட்டீங்களா? மாறி சொன்னானா? மாறி ஆவது பூரி ஆவது, பல பேர் மாறி மாறி என்கிட்ட சொன்னாங்க. நம்ம அக்கௌண்டன்ட் ஐயங்கார் இல்ல, ஜோசியத்துல சூர புலி, அவர் சொன்னாரு சுந்தரம் பயலோட வியாபாரத்துல சம்பந்தம் வச்சுக்க, ஆனா சம்பந்தி ஆயிடாத. அப்படி சம்பந்தி ஆன அடுத்த வருஷமே ஆக்சிடென்ட்ல நீ செத்து போவேன்னு சொன்னாரு. நான் சாகவா? என்னங்க நீங்க, நல்ல வேளை என் தாலி தப்பிச்சது. நான் தான் உடனடியா ஜோசியத்தை நம்ப மாட்டேனே. என்னங்க நீங்க, ஜோசியத்தை நம்பலைன்னா எப்படிங்க? அதை விட நம்புற மாதிரி ஒரு செய்தி வந்ததுடி. என்னது? என்ன சுந்தரம் நினைச்சுக்கிட்டு ஒரு வெள்ளக்கார போய் எனக்கு போன் பண்ணான். அவன் என்ன சொன்னான்னா, வாணி சிபாரிசுல தான் உங்க வியாபாரத்துக்கே பண உதவி பண்றேன்னு சொல்றான். அடப்பாவி, அப்படின்னா வாணிக்கும் அவனுக்கும் தொடர்பு இருக்குங்கிற? பொண்ணை தள்ளி விட்டுட்டு பிசினஸ் பிடிக்கலாம்னு பாக்குறான் அந்த சுந்தரம் பையன். நான் விடுவனா? போனா போகட்டுங்க. பாவம், வாணி ரொம்ப நல்ல பொண்ணு, நம்ம ரவிய வாணிக்கே கல்யாணம் பண்ணி வைக்கலாம். அந்த பேச்சுக்கே இடம் இல்ல. ராமையா உள்ள பேத்திக்குத்தான் நம்ம ரவி அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணம் நிச்சயம். என்னங்க என்னங்க, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. இது வரைக்கும் கேட்டது போதும், இனிமே கேட்க மாட்டேன். என்னங்க? அப்பாடா, ஆயிரம் பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு சொல்லுவாங்க, நீ அதை அப்படியே பண்ணிட்டியே. மாறி, நீ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். என்னம்மா என்னம்மா, கல்யாண பத்திரிகை? யாருக்கு கல்யாணம்? ஓ சிரேதி லட்சுமிக்கு. பையன் யாரு தெரியுமா? சிங்காரம் உள்ள பையனா, ரவின்னு பேரு. பெரிய இடம், பந்து மித்திர சகிதம் வந்திருந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க. லட்சுமி அனுப்பியிருக்காமா பத்திரிகை எனக்கு? நீ உயிரோடு இருந்தா உனக்கும் ஒரு கல்யாணத்தை செஞ்சு கண்குளிர பாத்துருப்பேனம்மா. என்ன கர்மம் பண்ண வச்சுட்டியா அம்மா? நீ என்ன கர்மம் பண்ண வச்சுட்டீங்க?
அழகை எரித்து பார்க்க வேண்டிய அற்புதமான இரவு. இந்த இரவு எனக்கும் உனக்கும் தான் வந்து சேரும்னு நீ எதிர்பார்த்திருக்கவே மாட்டேன். நான் தான் உன் கழுத்துல தாலி கட்டுவேன்னு நீ நினைச்சிருக்கவே மாட்டல்ல. பால் சாப்பிடுங்க. ஆறி போய் ஆடை கட்டிருக்க. ஆடை கட்டிருக்க போதும் விளையாட்டு. எங்க என்னத்தான் உங்க மனைவி ஆக்கும்னு ரொம்ப நாளா உங்க மனசுல கணக்கு போட்டுருந்தீங்க. ஆமா ஆமா, நான் கணக்கு போட்டதும் வாஸ்தவம் தான். அந்த கணக்க இன்னையோட நான் தீக்கணும்னு நினைச்சதும் வாஸ்தவம் தான். கூட்டி கழிச்சு பார்த்ததுல உங்ககிட்ட நான் வசூல் பண்ண வேண்டியது நிறைய இருக்கு. லட்சுமி, நவராத்திரியில் ஆரம்பிச்ச முன்னுரை இந்த முதல் ராத்திரியில முடிவுரையாக போகுது. இந்த முடிவுரையும் சுபத்துக்கு தானே நடக்குது. சுபமோ இல்லையோ என்ன பொறுத்த வரைக்கும் சுகந்தான் லட்சியம். அன்னைக்கு என்ன அவமானப்படுத்திட்டு போனியே, அதுக்கு நிச்சயம் உனக்கு தண்டனை கொடுக்கத்தான் போறேன். எப்ப நீங்க கல்யாணங்கிற விலங்க போட்டுட்டீங்களோ நான் கைதிதானே. நீங்க என்ன தண்டனை வேணும்னு கொடுக்கறேன். நான் கொடுக்க போற தண்டனையில நீ என்னன்னு அனுபவிக்க போற தெரியுமா? முதல் பார்வை, முதல் அனுபவம். நீங்க பெறப்போறது என்ன, நான் பெறப்போறது என்ன, இனிமே தானே எனக்கு தெரியும். என்ன, ஏன் விளக்கு அணைச்சிட்டேன்னு பாக்குறியா? இருட்டுல தான் முத்தெடுக்கிறோம். இப்போ உனக்காக நான் எத்தனை நாள் காத்து கிடந்திருக்கேன். அப்படியே அணு அணுவா துவைக்கப்போம். ரெண்டு கை தூக்க முடியலையே. டாக்டர் நல்லா இருந்தானே, எதனால இப்படி திடீர்னு ஆச்சு? எக்ஸ்ரே பார்க்கும் போது எந்த விதமான கோளாறும் இல்ல. ஆனா என்ன காரணத்துக்கு இருக்குன்னு குறிப்பா சொல்ல முடியல. குறிப்பா ஏன் சொல்ல முடியல? இதான் மர்ம ரூபத்துல வந்து நிக்கிறதுதான் காரணம். நான் அப்பவே தலைப்பாட அழைச்சுக்கிட்டே இவன் கேட்டாரா? கொஞ்சம் பாருங்க, எந்த நேரத்துல எது பேசுறது இல்லையா? சுஜாரம் அதை கூட வாங்க, ஒரு ஆயுமெண்ட் தரேன், போட்டு வாங்க, அப்புறம் பாப்போம். அம்மா லட்சுமி, அவர் ஏதோ வேதனையில பேசிட்டார். நீ அதெல்லாம் மனசுல வச்சுக்காதம்மா. இல்ல, நான் அதை நினைக்கல. எதனால இவருக்கு கை விழுந்ததுன்னு டாக்டரால கூட கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்றாரு. என் உடம்புல என்ன கோளாறு இருக்குன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அந்த தெய்வத்துக்கு மட்டும்தான் தெரியும். கணவரே, நான் அறிவு தெரிஞ்சு யாருக்கும் எந்த கெடுதலும் செஞ்சதில்லை. என் கணவருக்கு இப்படி ஒரு நிலைமையை கொடுத்தேன். லட்சுமி, இது கடவுள் கொடுத்ததில்லை, நானா தேடிட்டதானே. இதைய வாழ்நாள் புறவு நான் அனுபவிச்சுதான் தரும். அப்படி சொல்லாதீங்கத்தான். நான் கும்பிடுற தெய்வம் நம்மளை கைவிடாது, நிச்சயமா உங்க கை குணமாகும். லக்ஷ்மி, லக்ஷ்மி விழுந்துற பாத்தியே? விழமாட்டேன். பலம் போன உங்க கைக்கு சக்தி கிடைக்கிற வரைக்கும் நான் விழமாட்டேன். 108 சுத்துல 106 ஆயிடுச்சு.
ரெண்டுதானே பாக்கி சுத்திடுவேன். லட்சுமி, என்ன கட்டியமா போடுச்சு? பயப்படாதீங்க, நான் உங்களை கட்டியமா பிடிச்சுப்பேன். உட்காருங்க. அம்மா, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அந்த குருட்டு பொண்ணு இந்த இடத்துல உட்கார்ந்தா மாலை கட்டுவான். எந்த படுபாவியோ அந்த பொண்ணை கெடுத்துட்டான். எங்க அந்த பொண்ணு உங்களுக்கு தெரியுமா? தெரியும். ஏன் அழறீங்க? தெரிஞ்சுதான் பொண்ணு போனதுல இருந்து அந்த ஐயருக்கு கையே போச்சு. எனக்கு தான் கை போச்சு. எனக்கு அர்ச்சனை முடிஞ்சு போச்சு, நான் வீட்டுக்கு போறேன். நான் மேல்நாடு போயிருக்கிறப்ப அவசர அவசரமா அவன் பையனை கல்யாணம் பண்ணிருப்பேன். நான் பட்ட நன்றி கடனுக்காக அந்த கல்யாணத்தை நடத்த வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டு போச்சுடா. அப்ப அன்னைக்கு ராத்திரி என் வீட்டுல சத்தியம் பண்ணியா என் பொண்ணுக்கு நான் உன் பையன் அந்த சத்தியம் என்னடாச்சு? நான் தான் ராத்திரி ராத்திரி சத்தியம் பண்ணுவேனே. குடிகாரன் பேச்சு விடிஞ்சா போச்சு. கரெக்ட். டேய், நீ எனக்கு பண்ண துரோகத்துக்கு தான் ஆண்டவனா பார்த்து மகனுக்கு ரெண்டு கையை விளங்காம செஞ்சிருக்கான். ஐயோ, ஏன் இப்படி கொடுமையா பேசுறீங்க? ஏம்மா, நீங்க என் மகனுக்கு செஞ்ச கொடுமையை விட வாயில் பெருசு. மா, உலகத்துல உன் பையனை விட்டா என் பொண்ணுக்கு வேற மாப்பிள்ளையா கிடைக்க மாட்டானா? ஏதோ ஒரு கர்த்தசிக்கு தானமா இத்தனை நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். கர்த்தசியை பத்தி இவங்களுக்கு என்ன தெரியும்? அன்னைக்கு நவராத்திரி விழாவில அந்த திமிர் பிடிச்சவளை இந்த அம்மா சப்போர்ட் பண்ணி பேசுறப்பவே எனக்கு தெரியும் இப்படி ஏதாவது நடக்கும்னு. அம்மா வாணி, எந்த சூழ்நிலையில இந்த கல்யாணம் நடந்ததுன்னு இவர் இவ்வளவு தெளிவா சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க எங்க பேர்ல கோவப்பட்டா நாங்க என்னமா செய்ய முடியும்? நீங்க ஒண்ணு செய்ய முடியாது, ஆனா நான் நினைச்சா எதையும் செய்ய முடியும். என்ன பதச்சுக்கிட்டு இந்த ஊர்ல வாழ்ந்துடலாம் நினைக்கிறியா? நான் யாருன்றதை என்ன கொஞ்ச நாள்ல காட்டுறேன் பாத்தான். இந்த பாதைய வீட்டுல நிக்கிறதே பாவம். பாக்கமா சுந்தரம், சுந்தரம், நான் சொல்றத கொஞ்சம் கேளுடா. என்ன சொன்ன? நீ சொல்றத நான் கேட்கணுமா? கூடிகார பயல எடுத்துக்கமா. என்னமா இது? யாருமா இந்த வீட்டுல புதுமுகம்? பார்த்தாலே தெரியல, இந்த வீட்டை விளங்க வைக்க வந்திருக்கிற வரலட்சுமி. வந்த உடனே புருஷன் கையை விளங்க வச்சாச்சு, இந்த தரித்திரம் கையால வாங்கி குங்குமம் வச்சுட்டா நானும் விளங்காம போக வேண்டியதுதான். செல்வமும் தரித்திரம் எந்த இடத்துலயும் நிரந்தரமா இருந்தது இல்ல. பாத்தியாமா, ஏழை குசும்பும்பாங்கள, அது இதுதான். பெரிய இடத்துக்கு மருமகளா வந்துட்டேன் திமிரல பேசுறியா? உன்னை இறக்கிய காமிக்கிறேன். என்ன பேசுறீங்க? இவனால தான் எனக்கு தலை முடிவு. அவன் எப்படி எல்லாம் பேசிட்டு போறா பாத்தியா? ஆமா, அவன் பெரிய யோகிய, பேசிட்டு போயிட்டான். பேசாம இருப்பீங்களா? நான் இந்த வீட்டுக்கு வாழ வந்ததுனால தான் எல்லாமே கெட்டு போச்சுன்னு மாமாவும் திட்டுறாரு, ஊர்ல இருக்கவங்களும் பேசுறாங்க. நான் அப்படி நினைக்கலம்மா. உங்க மாமா கூட வேதனையில தான் அப்படி சொல்றாரே தவிர வேற ஒண்ணும் இல்ல. உண்மையில தான் சொல்றேன், இவதான் என் பையனுக்கு ஏமா. இவளால என் கௌரவம் அந்தத்து மானம் மரியாதை எல்லாமே போச்சு. கடைசியா என் வியாபாரம் போய் நடுத்தரவு நிக்க வேண்டிய நிலைமை வந்துரு போல. முதல்ல இவளை வீட்டை விட்டு விரட்டிட்டு அந்த வாணியை நம்ம பையனு கல்யாணம் பண்ணி வச்சாதான் நம்ம குடும்பம் உருப்படும். அப்பா, ஒரு நாள் நான் சம்மதிக்க மாட்டேன். ரவி! ஆமாப்பா, ஏற்கனவே செஞ்ச பாவத்துக்கு தான் பலன் அனுபவிச்சுட்டு இருக்கேன். இன்னும் என்ன பாவத்தை வைக்காதீங்க. இந்த ரவி உங்க பிள்ளை இல்ல, நீங்க பெத்த புள்ள ரவி செத்துட்டான். அப்பா, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. இல்ல லட்சுமி, சொல்ல வேண்டியதை சொல்லித்தான் தீரணும். அப்பா, வேற கல்யாணங்கிற பேச்ச இன்னையோட விட்டுருங்க. எனக்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரே காரியம்
கொள்ளி வைக்கிறது ஒண்ணுதான். பேசுறத பாத்தியா, நான் அவனுக்கு கொள்ளி வைக்கணுமா? ஐயோ, அவன் எனக்கு கொள்ளி வைப்பா நினைச்சேன். எதுக்காக நான் இப்படி எல்லாம் பேசுறேன் ஜானகி? நான் குடிச்சிருந்த நேரத்துல எதிலையோ கையெழுத்த போட்டுட்டேன். அதை வச்சுக்கிட்டு அந்த குத்தர போய் எந்தெந்த செய்வானோடு எனக்கு பயமா இருக்கு ஜானகி. நீ ஒண்ணு கவலைப்படாது, இப்பவே போறேன், அவரை போய் சமாதானம் பண்ணிட்டு வர. சிங்காரம், எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு மத, அவளுக்கு எது நேர்ந்தாலும் என்னால தாங்க முடியாதுன்னு நல்லா தெரியுமில்ல. அதுக்காக கட்டண தாலி அவுக்க முடியுமா சுந்தரம்? அப்ப எனக்கு கொடுத்த வாக்குறுதியை மட்டும் மறுக்க முடியுமாடா? அந்த வாக்குறுதி அழிச்சிட முடியுமா? சாம ஒண்ணு நினைக்க தெய்வம் ஒண்ணு நினைச்சிருச்சு. ஓஹோ, பாதிக்கப்பட்டது தெய்வம் இல்லடா, என் மகனோட வாழ்க்கை, என் குடும்பத்தோட மானம் மரியாதை அந்த எல்லாம் பாதிச்சு போச்சுடா. நீ அடிக்கடி சொல்லுவிய நாம ஒண்ணு நினைச்சா தெய்வம் ஒண்ணு நினைக்கணும்னு, அதையே இப்ப நான் சொல்றேன். படிச்சு காட்டுமா. இந்த பத்திரத்துல சட்டப்படி உங்களுக்கும் இந்த பிசினஸுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு எழுதி கொடுத்திருக்கீங்க. அநியாயம், மோசடி, என் குடிபோதைய பயன்படுத்தி என் குடியவே சும்மா விடாதடா. சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் வேணா பாக்குறேன், அங்க அந்த கதவு எல்லாம் நடக்காதுடா. இந்த கையெழுத்து பாவி, இப்பதான் நான் புரியுது. ஓ சாதி, ஆரம்பத்திலிருந்தே எனக்கு புரிய கொடுத்து முட்டாளாக்குறேன். இப்ப பொண்ணு விஷயத்துல என்ன முழு முட்டாளாக்கிட்ட. சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி என்ன உயிரோட தலையெடுத்தியடா சண்டாளா. நீ நல்லா இருக்கியா? நீ நல்லா இருக்கியா? ஏய் சுந்தரம், சத்தியம்னு ஒண்ணு இருக்கா, அது ஒண்ணு சும்மா விடாது. அதான் வெளியே போட. இனிமே இங்க நின்னு பேசிக்கிறதுனா உங்க மரியாதை கிடைக்காது. ஊருக்கா விட்டு வெளியே தெரிஞ்சுக்க வேண்டாம்டா. பாக்கிற கிட்ட நின்னு பேசினா மரியாதை இல்லதான். நான் வர்றேன். இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? வெக்கப்பட்டு நின்னுட்டா. உனக்கு விளக்கம் தெரியணும்ல? விளக்கத்தான் உங்க வீட்டிலயே சொல்லிட்டீங்களே. அங்கதான் நீ எதையுமே காது கொடுத்து கேட்கலையே. எதுக்காக காது கொடுக்கணும்? காட்சியத்தான் கண்ணால பார்த்தேனே. பொம்மை கொதுவுக்கு வந்தவ என்ன பொம்மை ஆக்கிட்டு உங்க பொண்டாட்டியா நின்னாளே? மன்னிக்கணும், அவளை பொம்மையாக்குனது நான் தான். என் கண்ணுக்கு சிக்கின பொண்ணெல்லாம் என் கைக்கே சிக்கணும்னு நினைச்சு கண் வேட்டையை நடத்தினேன். அந்த பாவத்துக்கு பதிலா ஆடி விளையாடின கை இன்னைக்கு அழிஞ்சு போச்சு, வலு விழுந்து போச்சு. என்ன அந்த அதிர்ஷ்டம் கெட்டவ வந்த நேரம்? இல்லவாணி, நான் செஞ்ச பாவம். லட்சுமி, நீ எங்க வந்த? நடந்த சம்பவத்துக்காக மனசு ஏதாவது செஞ்சிடுவீங்கன்னு பயந்து உங்க பின்னால வந்தேன். புருஷனை காப்பாத்துற பெருமை, பெண்டாட்டிங்கிற உரிமையை எனக்கு சொல்லி காட்டுறா. பெருமையா உரிமையை நினைச்சு நான் பேசுறேன். இப்பவும் சொல்றேன், உன் வாழ்க்கையில நான் குறுக்க வந்துட்டேன்னு நினைக்காதேன். மனைவிங்கிற ஸ்தானத்துக்கு இந்த மாங்கல்யம் மட்டும் எனக்கு போதும். மத்தபடி நீ அவரோட கூடி வாடுறதுலயோ குடும்பம் நடத்துறதுலயோ எனக்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லை. சத்தியமா சொல்றேன். பிச்சை கொடுக்கறியா? பிச்சை கேக்குற. அவர் பூரண குணமாகி கை விளங்கி வரும்போது என்ன அணைக்க வேண்டாம். அந்த கையால எனக்கு கொள்ளி போட்டா போதும். வாடுற உரிமையை நீ எடுத்துக்க, என்ன வழி அனுப்ப மட்டும் அவருக்கு உரிமை கொடு. லட்சுமி, யார போய் அனுமதி கேட்கிற? உண்மையை நீ சொல்லி அவன் உணரல, நாம எதுக்காக இன்னும் இங்க நிக்கணும்? அதே தாண்டா நானும் கேக்குறேன். அம்மா தாய என்ன சொன்ன? நீ ஒய்ஃப், என் மக கீப்பா? ஆஹா, அப்படி ஒண்ணு என் மகளுக்கு இந்த நொண்டி பையில கட்டிக்கிட்டு அழணும்னு அவசியம் இல்லம்மா. சுந்தரம், வார்த்தை அளந்து பேசுங்க. என்னடா பொம்பளை பொறிக்க பையலுக்கு மீட்டர் வச்சு பேச சொல்ற? போங்க, இங்க தள்ளிவிட்ட பாவத்துக்கு தண்டனை அவங்களே அனுபவிப்பாங்க. பெரிய பத்தினி, இந்த மாதிரி எத்தனை சாப்பாடு நான் லைஃப்ல மீட் பண்ணிருப்பேன். நீ கைய கழுவுமா, சாப்பிடலாம் போ. கடவுளை நம்பினோர் கைவிடப்படார். அர்த்தம் எனக்கு ஒண்ணும் புரியல. வாரி இறைச்சேன்,
என்ன வாடகை வீட்டுக்கு கொண்டு வந்துட்டேன். அது போல போகட்டும், அது நான் செய்த பாவம். என் பேத்தி பொண்ணு என்னம்மா தப்பு பண்ணுனா? அவளுக்கு கல்யாணத்தையும் பண்ணி வச்சு, அவ புருஷன் கை ரெண்டையும் விளங்காம பண்ணிட்டியே, இது உனக்கே நியாயமா? அவளுக்கு என்ன, உன்னை போல நாலு கையா புருஷனுக்கு ரெண்டு கையை கொடுக்கறதுக்கு? உலகத்துக்கெல்லாம் நீதிபதி, உன்னை கேட்கறதுக்கு நீதிபதி இல்ல பாரு, அந்த திமிர் உனக்கு மகா திமிர் பிடிச்சவா. தாத்தா, எந்த ஜென்மத்துல நான் பண்ண பாவம், அவ எனக்கு தண்டனை கொடுத்துருக்கா. நீங்க ஆத்திரப்பட்டு ஏன் அம்மனை திட்டுறீங்க? யாராவது ஒருத்தர் இவளை திட்டணும் இல்ல, அப்பதானே இவளுக்கு நல்ல புத்தி வரும். முன்ன என் பணம் போனதுக்காக வேண்டிக்கிட்ட, இப்ப உன் புருஷன் கை போனதுக்காக வேண்டிக்கோ. இவளை நம்பினா உருப்பிட்டாப்லதான், கோயில் ரத மாதிரி இங்கே இருக்க வேண்டியதான். என் சொத்துக்களை எல்லாம் எடுத்துக்கிட்ட, அத பத்தி கூட நான் கவலைப்படல. என்ன வீட்டை விட்டு துரத்ததுக்கு அமீனாவை கூட்டு வந்த பாரு. உன்னை அனுப்புறதுக்கு ஜமீனா வருவான், அமீனா வருவான். என்ன அவனை போய் மிரட்டுற? நான் அன்னைக்கே மரியாதையா சொன்ன வீட்டை விட்டு போடாது. எனக்கு என்ன பேசுற, சட்டம் ஏன்கிட்ட பேசுறியா? அதான் எங்க அப்பா சட்டப்படி நடந்துகிட்டா. பேசுங்க பேசுங்க, இது எனக்கு ஒரு நல்ல பாடம். எல்லாத்துக்கும் காரணம் அந்த குடி. குடிய பத்தி பேசுறதுக்கு உனக்கோ எனக்கோ அவருக்கோ எந்த விதமான யோகியதையும் கிடையாது. குடிச்சு கெட்டு போறோம், அத்தனை பேரும் புறப்புற புறம்பல் தயாரு. நானா புலம்பலனா? அவன் தாண்டா என்ன புலம்ப வச்சுட்டான். இந்த நம்பிக்கை துரோகிய பார்த்ததா சேத்த பாரு, என்ன சொல்லா? ஐயோ ஐயோ ஐயோ, எவ்வளவு பெரிய பிரச்சனை பார்த்து துரோகின்னு நான் சொன்னேன். எனக்கு இருக்கிறத சின்ன நெஞ்சா இருந்தாலும் என்னமா குதிக்கை தெரியுமா? பஞ்சா பயல, உனக்கு நெஞ்சு வேற இருக்குதா? இது என்னது ஒன்னா? அயோக்கிய பயல, ஏன் உப்ப தின்னுட்டு எனக்கே துரோகம் மாட்டியா? நீ உங்ககிட்ட உப்பு தீண்டு போச்சு, எழுந்திருச்சு வெளியே போ. போறண்டா. டேய், சனி மனுஷ ரூபத்துல வரும்னு சொல்லுவாங்க, ஆனா எனக்கு ஓ ரூபத்துல வந்திருக்கு. தப்புடா, நீ சொல்ற தப்பு. அது ஏ ரூபத்துல வரல, பொம்பளை ரூபத்துல, அதுவும் மருமக ரூபத்துல வருது பாரு. வந்தாயே மகாராஜி, வந்த முகூர்த்தம் எல்லாத்தையும் வாரி சுருத்தி வெளியே போட்டுட்டாரு. மாறி மாறி ரொம்ப நாளாச்சு. இந்த மாசம் உடம்புல ரொம்ப நாளைக்கு நிக்காதரா, ஒரு நாளைக்கு வெளியில வருவேன். வந்தா என்ன பண்ணுவ? இவ்வளவுதான்டா நீ? என்ன சவால் சுந்தரி, வனவாசம் பொறுப்பாச்சா? பாரதத்துல பாண்டவர்களை வனவாசம் செய்ய வச்சவங்க கதி கடைசியில் என்னாச்சு தெரியுமா? கேட்டீங்களாப்பா, இவங்க எல்லாம் பாண்டவர்களா? நவீன பாஞ்சாலி சொல்ற கரை பஞ்ச பாண்டவர் தான். நொண்டிக்கை அர்ஜுன, குடிகார தர்மர், போற வழியில ஏதாவது நகல சகாதரன் கூட்டிட்டு போய் எங்கேயாவது தெருப்பு தாட வேண்டியதுதான். சிரிக்கிறீங்களா? சிரிங்க. சிரிப்புக்கு மறுபக்கம் அழுகைன்னு ஒண்ணு இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. பொண்ணு புகுந்த வீட்டுக்கு போற காலம் போய் மாப்பிள பொண்ணு வீட்டுக்கு வர்ற காலம் ஆகி போச்சு. சிங்காரம் ஓட வண்டியில ஏறும், வண்டி ஓடத்தில் ஏறும். இதெல்லாம் உலகத்துல நாம கத்துக்கொள்ள வேண்டிய பாடம். உங்க நிலைமைக்கு நாங்க பாரமா வந்துட்டோமே நினைக்கும் போதுதான் வருத்தமா. என்ன இது பாரம் பாரம்னு சொன்னா எப்படி? பூமியில நடக்கிறதே பாரம் தான், கை கால இருக்கிறது கூட பாரம் தான். உடம்புல ஒத்தின அழுக்கு போனதாக நினைச்சுக்கிட்டு நல்லா குளிச்சுட்டு வாங்க, சந்தோஷமா சாப்பிடுவோம். எழுதுங்க எழுதுங்க, வெள்ள கூட்டம் அழைச்சு போமா. லட்சுமி கொஞ்சம் எப்படி வாமா? அப்படியா ரொம்ப சௌகரியமா இருந்தவங்க, அதுல கொஞ்சம் கூட குறைய கூடாது. ஏன்னா அவங்க முன்னால நம்ம கௌரவம் குறைஞ்சிடாம பாத்துக்கணும். கவலைப்படாதீங்க, நீங்க எனக்கு கல்யாணத்துக்கு செஞ்சு போட்ட நகை எல்லாம் இருக்கு. தனியா வந்திருக்க? நமஸ்காரத்தையுமே. ஏதோ உங்ககிட்ட பழகுன தோஷத்துக்காக
ஏதாவது உதவி ஐயோ, அதுக்கு ஏரியாவே வேற, இது ரொம்ப காஸ்ட்லி ஏரியா, உன் லெவலுக்கெல்லாம் என்னால இறங்க முடியாதுப்பா. கேப்பா கேலி பண்றேன். ஜாலியா இருக்கும் போது நல்லா இருந்துச்சா? இப்ப நான் இருக்கிற நிலைமையில எனக்கு ஏதாவது கௌரவமா ஒரு வேலை வாங்கி கொடுத்தீங்கன்னா. இல்ல, கௌரவம்னு சொன்ன உடனே எனக்கு பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துருச்சு. அத நினைச்ச உடனே நிறையாவே சரி போந்துருச்சு. இவெல்லாம் கௌரவத்தை பத்தி. டா, நீ ஓஹோன்னு சம்பாதிக்கிறதுக்கு நான் ஒரு வழி சொல்லட்டுமா? சொல்லு மாதிரி. நீ லட்சுமிய கல்யாணம் பண்ணிட்டு தினமும் வாசம்தான் பேசாம உன் பொண்டாட்டிய இந்த ஹால்ல சென்டர் பிகரா ஆட விட்டுட்டு நீ ஒரு மூலையா நின்றுட்டு கலெக்ஷனை கவனிச்சுக்கிய. ஏன்டா சும்மா அழட்டிக்கிற? ஊர் பொண்ணெல்லாம் பொண்டாட்டியா நினைச்சி அப்ப தப்பு தெரியல. சொந்த பொண்டாட்டிக்கு மாத்திரம் என்னடா ஸ்பெஷல் மரியாதை? வழி கேட்ட சொன்ன, கேட்டா கேளு, விட்டா விடு, போடாப்பா. உன்னை யாரும் வற்புறுத்தல. ஏதோ படகுன தோஷத்திற்கு யோசனை சொன்ன அவ்வளவுதான். உனக்கு இதே கதிதான் போ. இதுக்காகத்தான் நான் கல்யாணமே படிக்கல அம்மா. ஐயோ ஐயோ, சர்வ ஐஸ்வர்யத்தோட சந்தோஷமா இருக்கணும். சாமே, மனசு சுத்தமா இருந்தா பொருள் தன்னால வந்து சேருதாமி. இந்த பொங்கல் பிரசாதத்தை ஆத்துக்கு அனுப்பிச்சுட்டுமா? எனக்கு வருஷம் பூரா தின்னுகிட்டு இருக்கா. சும்மா வாரி போடுங்க சாமி. ரொம்ப பேர் பாவம் சோத்துக்கெல்லாம் வருவாங்க பிச்சைக்காரங்களா, அவங்களுக்கு போடுங்க. பல குடும்பத்துக்கு சத்தியம் பண்ணிட்டு சொத்தெல்லாம் போய் தெரு தெருவா பிச்சை எடுக்கிற கூட்டத்துக்கு போடுங்க சாமி. பாத்தியா ஜானகி, இந்த பரதேசி இப்ப எவ்வளவு கேவலமா பேசலாம்னு. சன்னிதானத்துல வாயை கொடுத்தா அம்மன் பாத்துக்குவா. நீங்க பேசாம வாங்க. வாணி சௌக்கியம் அம்மா, நாங்க யாருக்கு என்ன துரோகம் செஞ்சோம்? எங்க கை கால் போறதுக்கு சௌக்கியமா தான் இருக்கும். ஒழுங்கா தானே வந்துகிட்டு இருந்த. சேத்துல என் காலை வச்ச வாரி இறக்கிது பாரு. ஆரணா பேர் என்ன? ஆண்டு அழிஞ்சு போய் ஆண்டவன் அப்ளிகேஷன் போட வந்திருக்க பாரு. நீதான் பேரு. நீயே யோசிக்கிற. நீ பண்ண அக்கிரமத்துக்கும் அநியாயத்துக்கும் அபிஷேகம் ஆராதனைட்டு ஆண்டவனுக்கு லஞ்சம் கொடுக்க வந்திருக்கேன். என்னது இந்த பாருங்க, பூஜை நடக்கிற கோயில் முன்னால இந்த மாதிரி எல்லாம் பேசி சுவாமி சன்னதியே சாக்கடை ஆக்கிட வைக்கும். அதெல்லாம் அசம்பிளியாவே சாக்கடை ஆக்கிட்டு இருக்காங்க. ஒரு வயல கேட்க வந்துட்டியாக்கா? இல்ல, கோயில் பரிசுத்தமா இருக்க வேண்டாமா? ஏதாமி இவங்கிட்ட போய சுத்தத்தை பத்தி பேசுறீங்க. பாத்தீங்களா, பரிசுத்தமானவன் இவன். ஒரு குடிகாரன் இவன் மாமா, ஒரு பொம்பளை பொறுக்கி இவெல்லாம் வந்துதான் பரிசுத்தத்தை காக்க போறான். குப்பை மேடா, நாகப்பன் தரிசனத்துக்காக தலை நீட்டும் போது அவன் சிறசிலேயே துப்பிட்டே மகா பாவம் மகா பாவம், புத்துக்கு பரிகாரம் பண்றேன்னு வேண்டிக்கோ. ஆமாயா, இன்னைக்கு பாம்பு புத்துக்கு பண்ணம்ப, நாளைக்கு கரையாம் புத்துக்கு பண்ணம்ப, இப்படி புத்து புத்தா பண்ணி இருந்தா ஏன் போனா என்ன அவன் பொட்டி போன தேர்தல போகணே. நாகப்பா என்ன மன்னிச்சிருப்பா? இந்த தோஷத்துக்கு நான் காரணம் இல்லை. என்ன மன்னிச்சிருப்பா? அட மகா பாவி சாமி, எச்சு எங்க துப்புறான் பாத்தீங்களா? போட்டு போங்கோ. அவாவ பண்ண கர்மாவா அவ அனுபவிப்பா. அர்ச்சனை பையன் பேருக்கு தானே கொண்டாங்க. ரவி நாமியாக இப்படி சாயறதுல கிடைக்கிற சுகம் வேற எதிரியாவது கிடைக்குமா? இதுல எல்லாம் ஒண்ணும் குறைச்சல இல்ல. எவ்வளவு நாளைக்கு இப்படியே காதலிக்கிறது? ஒரே வழிக்குறா. அப்ப எப்பதான் கல்யாணம்? என்னைக்கு நம்ம ரெண்டு பேருக்கும் பிடிக்காம போகுதோ உடனடியா கல்யாணம். என்னதே இந்த கல்யாண பத்திரிகை தான் படிச்சிருக்கீல்ல? பெரியவர்களா நிச்சயிக்கப்பட்டுன்னு போட்டிருக்கானே தவிர பொண்ணு மாப்பிள்ளையா நிச்சயிக்கப்பட்டுன்னு போட்டிருக்கானா? இல்ல, இதுல இருந்தே தெரியல கல்யாணத்துக்கும் பொண்ணு மாப்பிள்ளைக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாதுன்னு அண்ணி மிதிக்க சொல்றாங்களே, அது எதுக்காக? கல்யாணத்துக்கு அப்புறம் ஒருத்தர் ஒருத்தர் மிதிக்கிறதுக்காக. மிதிக்கவா? புருஷனை மதிக்க இல்லையா? என்னைக்காவது நீ அம்மி மிதிச்சு அருந்ததி பாத்திருக்கியா? நான் எப்படி பாக்க முடியும்? எனக்குதான் என்ன கல்யாணமே ஆளி. கல்யாணம் ஆனவங்களே அருந்ததி பார்த்தது இல்ல. அப்படியா? ஐயர் கூட்டி வந்து இந்த அருந்ததி பாருங்க அப்படின்பாரு. இவங்க தலையை தூக்கறதுக்கு முன்னாலி கூட்டு போயிருவாரு. அப்ப வேற என்னதான் பார்த்தாங்க? தரவணக்கில ஒரு பருவ பார்ப்பாங்க. அதோட சரி, அது போங்க. என்ன பச்ச, கல்யாணத்துல தாலி கட்டுறப்போ மூணு முடிச்சு போடுறாங்களே, அது என்ன கணக்கு? 30 போட்டு அவுக்குறது ரொம்ப கஷ்டம். மூணு தான் சரக்கு எடுத்துடலாம் பாரு. அதுக்காகத்தான் இழுத்து இழுத்து தொங்க வேண்டியதான். எத்தனை நாளைக்கு தாலி மாத்திரம் தொங்கும்? அதுலயும் ஒரு நாளைக்கு நம்ம தொங்க வேண்டாமா? ஐயய்யா,
அப்பா இவ்வளவு நாளா பெரியவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பைசிக்காரத்தனமா? அவங்க பட்டது பத்தாது, நம்மளும் பரட்டுமே அப்படின்னு சொல்லித்தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. சரி, அப்ப எனக்கும் அந்த பைத்தியம் பிடிக்கட்டும். அப்படின்றியா? ஆமா, உனக்கு பைத்தியம் பிடிச்சா துணியெல்லாம் எப்ப கிழிச்சுக்குவே? எனக்கு பைத்தியம் பிடிச்சா துணியெல்லாம் கிழிச்சுக்கவே மாட்டேன். அறத்தல்லாலேயே அடிப்பேன். நில்ரா, எங்கடா ஓட பாடுற? இந்த இடத்தடுத்து நகர்ந்தா மாம மகடா அதுவும் தெரியும். அவளை காதல் பண்ணிட்டு கல்யாணம் சொன்ன உடனே தப்பு தவறு அப்படின்னு வழக்கம் சொல்லிட்டு ஓடவா பாக்குற? நீ கல்யாணம் பைத்தியம் பிடிச்சா அரக்கல்லால் அடிப்பேரு பயமுறுத்துற? நான் முழுக்க எல்லாமே அடிப்பேன். சரியா, ஊரையே நான் உன் கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன். இதுக்கு மத்தியில நீ ஏதாவது தப்பு தொண்டா பண்ணுனா இந்தாமா கடையில தான் இருப்பேன், சொல்லி அனுப்பு. ஆத்துக்கு பதிலா இவனையே தோலை உரிச்சு தலைகீழ தொங்க விட்டுறேன். தலைகீழா வேணா தொங்க விடு, பரவாயில்ல, ஆனா தோலை மாத்திரம் உரிச்சிடாத. ஏன் ஈ முக்கியமே? சரி புறப்படு. எங்க என்ன எங்க அறிவு இருக்கு உனக்கு? என்ன ஒரு பொம்பளை பிள்ளை தனியா விட்டுட்டு ரெண்டு பேரும் வெளியே போயிட்டா அவ கதி எங்க? இப்படி செஞ்சா என்ன? எப்படி வேணா செய்யலாம. நான் தனியா இருக்க முடியாது, அதனால அவர் எனக்கு துணையா இருக்கட்டும். நீங்க போய் முதல்ல உங்க உத்தியோகத்தை மாத்திக்கலாங்க. ஏன் உத்தியோகத்தை மாத்திக்கிறதா? அப்புறம் இடமே என்ன ஆகுறது? என்ன வேற தொட்டு வேற தள்ளி விட்டேன், போய் குளிச்சணும். நான் நேரம் மாத்தி தானேக்குமா, நான் வரட்டுமா? என் பொண்ணுங்க ரெண்டு பேரும் நவராத்திரிக்காக ஊர்ல இருந்து வராங்க. இந்த வருஷம் சீரியல் செட் எல்லாம் போட்டு அமர்க்கலமா கொண்டாட போறாங்களாம். நேரமாச்சு, நான் வரேன். நானும் தான் ஒவ்வொரு வருஷமும் இந்த நவராத்திரியை ரொம்ப பிரமாதமா கொண்டாடுவேன். இந்த வருஷம் குங்கும எடுத்துக்கோங்க. எங்க வீட்டுல நவராத்திரி கோலி வைக்க போறோம், நானே உங்களை வந்து கூப்பிடுறேன். அவசியமாமா, வரட்டுமா? லட்சுமி, கோலி வைக்க போறேன்னு நான் சொன்னேன். ஆமாமா, என் கல்யாணத்துக்கு அஸ்திவாரம் போட்டதே அந்த நவராத்திரி கோலுதானே, அந்த நாள என்னால மறக்க முடியுமா? பொம்மையெல்லாம் சிங்காசி வைக்கணும், நாலஞ்சு படி வைக்கணும். ஒரு படி வச்சு சாமி கும்பிட்டாலே போதும், மறுபடி அவ நமக்கு வாழ்க்கை அமைச்சு கொடுக்காமல இருக்க போறா. லட்சுமி, லட்சுமி, பாக்கெட்ல 50 ரூபாய் பணம் இருக்கு, எடுத்து. ஏ எப்படி சம்பாதிச்சேன்னு பாக்குறியா? கை போனாலும் வாயுள்ள பிள்ளையாச்ச, உழைக்கிற. லட்சுமி, உனக்கு விஷயம் தெரியுமா? இந்த ராமதாஸ் கிட்ட நம்ம கொடுத்த கடனை கேட்க போயிருந்தேன், அவன் ஆகும்னு இருக்கான். என்னடா இழுக்கிற? என் கடனை கேட்கறதுக்கு ஓ வீட்டு படியில எத்தனை தடவடா ஏறி இறங்குறதுன்னு கேட்டேன். கையிலுக்கு என்னமோ ரோஷம் வந்துட்டு போயிருக்கு. 200 ரூபாய் பாத்தீங்கன்னா, நான் சொன்னபடி ஒவ்வொரு படிக்கும் பணம் வருது. நவராத்திரியை பெருசா நடத்தாட்டியும் பெருமையா நடத்திடுவோம்.
வாரம் சிலராத்திரி நாள்தோறும் நான் கண்டேன் சிவராத்திரி எந்த நங்கைக்கும் நான் சொந்தம் சிலராத்திரி பாவங்கள் நான் செய்கிறேன் பகல் ராத்திரி அதன் பலன் கண்டேன் உனை கண்ட முதல் ராத்திரி நவராத்திரி இன்று நவராத்திரி பாடம் சொல்லிக் கொடுக்கிற டீச்சரா வந்து என் கஷ்டத்தை பார்த்து இவளுக்கு அம்மாவான பிரேமா தன் சுகத்தையும் மறந்து தன் வாழ்க்கையை தியாகம் பண்ணியிருக்காளே பிரேமா அந்த உத்தமையை நீங்க பார்க்க வேண்டாமா அடே இது அவளே வந்துட்டாள் மாமா ரவி இவதான் பிரேமா உங்க மாதிரிதான் டீச்சர் வேலை பக்கத்து ஊருக்கு மாத்தல ஆயிடுச்சு வார வாரம் என்ன பார்க்க வந்துட்டு போவா பிரேமா இவருதான் தெரியுமே தெரியுமா நம்ம விதிக்கு பாடம் சொல்லித்தர வாதியத்தானே ஆமா பாவம் ஏதோ ஒரு விபத்துல கை வணங்காம போயிடுச்சு பாவம் தாங்க நாம செய்யற தவறுகளுக்கெல்லாம் மேல நரகத்துல போய் தானே அனுபவிக்க போறோம் இப்ப என்னன்னு சில பேர் நினைக்கலாம் ஆனா நரகம் மேல நீங்க கீதியே இருக்கு மாஸ்டர் சாப்பிட்டுட்டு போலாமே ஓ உங்களுக்கு தான் கை வழங்காதே எப்படி சாப்பிடுறதுன்னு யோசிக்கிறீங்களா நான் என்ன ஊட்டு விடுறேன் என் வீட்டுக்கிற தப்பா எடுத்துக்க மாட்டார் அவர் நான நன்னயம் செய்து விடல எனக்கு நல்ல பாடம் கத்து கொடுத்துட்டீங்க அவங்க பேச்சுல இலக்கிய மனம் கமழுதுமா என்ன இருந்தாலும் ரெண்டு பேரும் உயர்ந்த படிப்பு படிச்சவங்க இல்லையா இல்ல சார் நான் தான் இப்ப அவங்க கிட்ட பாடம் கத்துக்கிறேன் இந்தாங்க 100 ரூபாய் போற வழியில கோவிலுக்கு போய் உங்க பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு போங்க ஆண்டவன் கடனை உடனே தீர்த்திடணும் ஏமா வாத்தியார் வருத்தமா போறது மாதிரி இருக்கு கோர்ட்டுக்கு கூட லீவ் உண்டு ஆனா ஆண்டவன் கோர்ட்டுக்கு லீவே இல்லைன்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டார் அதனால தான் அப்படி போறாரு என்ன சார் இன்னைக்கு 100 ரூபாய்க்கு அரிசி வரலாம் வாங்குறீங்க கோயில் ஏதாவது விசேஷமா பொங்கி போட போறீங்களா ஆமா பல பேருடைய மனசை பொங்க விட்டா பொங்கிதான் போடணும் வாங்கம்மா இந்த தடவை 50 கட்டி சோப்பு கொடுக்கட்டுமா போடுங்கம்மா போன தடவை போட்டதுல எல்லாம் விட்டு போச்சு உங்க கைராசி தான் உங்க வாய்முகத்தம் என் கணவருக்கு கைகுணம் ஆயிடுச்சுன்னா அதுவே போதும்
சார், எல்லா சாமானும் கட்டியாச்சு. வாண்டா. ஏன்? நீ சோப்பு வித்து சம்பாதிச்சதுல வந்தது தானே இது? அப்போ நான் வாங்குற அரிசி பருப்பெல்லாம் நீங்க வாத்தியார் வேலை பார்த்து கொண்டு வர பணத்துல தானே? நானும் சாப்பாடு விட்டுட்டுமா? பொண்டாட்டி சம்பாதிச்சு குழப்பம் நடத்துறதுன்னா நான் உங்க கழுத்துல தாலி கட்டிக்க வேண்டாமே. நீ இல்ல என் கழுத்துல தாலி கட்டிக்கணும். இது என்ன பேச்சு? பொண்டாட்டி என்ன சுகவாசியா உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கு? புருஷனோட சுக துக்கத்துல அவனுக்கு பங்கு இல்ல. இந்த விதண்டவாதம் எல்லாம் வேண்டாம். நீ வேலைக்கு போறது எனக்கு பிடிக்கல, அவ்வளவுதான். ஏன் கோவிச்சுக்கிறீங்க? எதையோ மனசுல வச்சுக்கிட்டு என்ன வேலைக்கு போவேண்டாம் சொன்னா எப்படி? தெளிவா சொன்னா தானே புரியும். ஓஹோ, தெளிவா சொன்னதான் புரியுமா? நான் வேலை தேடி போனப்ப அந்த மாதிரி இப்ப என்ன சொன்னா தெரியுமா? உன் அழகான பொண்டாட்டியை தெரு தெருவா ஆட விட்டு அருமையா சம்பாதிக்கலாமே கேட்டான். இது எனக்கு புரியல. நீ சோப்பு வைக்க போறேன்னு கண்டானா? இல்ல நான் சோத்துக்கலாம ஒண்ணு தெரியாது. அவன் நினைக்கிறாங்கிற ஒரே காரணத்துக்காக நான் உங்களை பட்டினி போட முடியுமா? அந்த மாதிரிங்கிறவன் தான் இந்த உலகமே வா. அந்தஸ்தோட வாழ்ந்த உங்களை இந்த உலகம் அவ்வளவு கேவலமா நினைக்காது. நீங்க என்னென்னமோ பேசுங்க. பேச வேண்டிய அவசியம் இருக்கு லட்சுமி. நான் கெடுத்த பெண்கள்ல பல பேர் என்ன மன்னிச்சிட்டாங்க, ஆனா ஒருத்தி மட்டும் என்ன மன்னிக்கவே மாட்டா. அவளால மன்னிக்கவும் முடியாது. ஒருவேளை அவளுக்கு நான் செஞ்ச தவறு உன்னையும் பாதிச்சுட்டா? பாவத்தை சொல்லிடுவேன், ஆனா அதோட சாபமும் சேர்ந்திருக்கு. அதை என்னால எப்படி சொல்ல முடியும்? என்ன சாபம்? யாருக்கு என்ன பாவம் பண்ணுங்க? பெண்ணை கெடுக்கிறதே தவறு. அதுல கண்ணில்லாத பெண்ணை கெடுத்திருக்கனே. கைவிட்டு போகாதீங்க போகாதீங்கன்னு கதர்னாலே அந்த கண்ணம்மா. அவ கொடுத்த சாபம் தான் என் கைவிட்டு போச்சு. கண்ணம்மா கெடுத்த நீங்களா? அவ சாவுக்கு காரணம் நீங்களா? அவளா உங்களுக்கு சாபம் கொடுத்தா? கண்ணம்மா! லட்சுமி, என்ன சொல்ற? கண்ணம்மாவை கெடுத்தது உன் புருஷனா? ஆமா சாமி, மானத்தை பறி கொடுத்தவும் என்ன சாபத்தை கொடுத்தாலும் கல்யாணமான அன்னைக்கு அவருக்கு கை வழங்காம போயிடுச்சு. என் மக தெய்வங்கிறத நிரூபிச்சுட்டா. ஆனா என் வாழ்க்கையை பறிச்சுக்கலை சாமி. அவ கற்ப கெடுத்தது துரோகம் இல்லையா? நான் அவ செய்தி தானே. என் வாழ்க்கை அழிச்சு பாவம் இல்லையா? சொல்லுங்க சாமி. நான் அடி எடுத்து வச்ச நேரம் தான் அவங்க குடியே கட்டு போச்சு, குடும்பமே நடுத்தருக்கு வந்துருச்சுன்னு என்ன ஆகாதவளா அபசகுனமா பேசுறாங்களே, இதெல்லாம் அவ கொடுத்த சாபத்தினால் தானே? நான் என்ன அவளுக்கு சிநேகிதியா விரோதியா? என்ன ஆட்டி படிச்சுட்டா அவ ஆத்மா சாந்தி அடைஞ்சிருமா? இவ என் புருஷனால கெட்டு போய் செத்தா தாலி கட்டி எந்த சுகமும் இல்லாம நான் நொந்து போய் சாகணுமா? அவரை பழி வாங்குறாளா இல்ல என்ன குழியில தந்துறாளா சொல்லுங்க சாமி. லட்சுமி, உன்னோட வேதனை நீக்கு புரியுறது. சிவ தெய்வம் ஆகணுங்கிறதுக்காக என் புருஷனை தவிச்சு என்ன நடுத்தருவில் நிக்க வைக்கிறாளே, அன்பு காட்டின என்ன அழிக்கிறாளே. நிச்சயமா இவ தெய்வமா இருக்க முடியாது. இவ ஆத்மா என் குழந்தைய நீ தவிச்சுடாளே. தாலி கைத்தை கட்டிக்கும் போதே புருஷனுடைய கர்மத்தையும் சேர்த்து கட்டிட்டேன்னு அர்த்தம். கை போனதுக்கு அவதான் வழிகாட்டும். ஆனா அவஸ்தப்படுற உன் குடும்பத்துக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கிறதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன். ஆமா, நாகப்பம் புத்துக்கு நீ பால் விடுறேன்னு அதுக்கு பலன் உண்டு. நாகப்பம் உன்னை கைவிட மாட்டாமா? யாரே? எப்ப வந்தீங்க? இப்பதான் வந்தீங்களா? உங்களுக்கு காத்தா ரொம்ப நேரம் காத்துட்டு இருந்தேன். ஏன் அப்படி பாக்குறீங்க? என்னாச்சு? இப்படி அலங்கோலமா நிக்கிறீங்க? எனக்கு துரோகம் பண்றதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது?
உன் மாமா சொன்னால இன்னும் கொஞ்ச நாள்ல ஊரடிய உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு இவ்வளவு நாள் பொறுத்துக்கிட்டேன். ஆனா இன்னும் கொஞ்ச நாள் உன்னால பொறுத்துக்க முடியல இல்ல? ஏயா என்ன நடந்து போச்சு? என்ன நடந்து போச்ச? இதுக்கு மேல என்னடி நடக்கணும்? என்னடா அவளை கைய வாங்குற? உன்ன தாண்டா மாப்பிள. நானடா மாப்பிள? நீ தாண்டா மாப்பிள? ஏண்டா ராத்திரி நேரத்துல என் பெட்ல லுங்கி பனியனோட படுத்துட்டு இருக்கியே? பத்தாக்குறைக்கு இனிப்பு பாலு அட பாலி. ஏண்டா இன்னுமா உனக்கு புரியல? முண்டம் முண்டம் வரட்டா. வீடு என்னது குடித்தனம் பண்றது நீங்களா? இது என்னடா நியாயம்? நீ பண்றது நியாயம்னா நான் பண்றது நியாயம்தான். நீ பேசுற பேச்சா இது? என்ன யாரா பேசுவா? நீ செய்யறது ஒரு தொழிலா? நாளனா சம்பாதிச்சாலும் நல்ல தொழிலா செய்து கூழோ கஞ்சியோ குடிச்சு பொழைக்கிறதுதான் கௌரவமான வாழ்க்கை. கசாப்பு கடை உன் தொழில விட அவர் தொழில் ஒண்ணு மட்டும் இல்ல. அவர் மாமத்தை தான் விக்கிறாரு. ஆனா நீ மனுஷனிய விக்கிறியா? நானும் ஒரு பொம்பளை, நாளைக்கு உன் கையில காசு இல்லைன்னா என்னையும் நீ வித்துருவியா? அதுக்காகத்தா உன்னை நீ இவங்கிட்டே வித்துட்டியா? ஆமா, அதுல என்ன தப்பு? தெருவுக்கு வரதை விட தெரிஞ்ச அத்தானியை கட்டிக்கிறது நல்லதுன்னு முடிவு பண்ணிட்டேன். கிட்ட போய் என்னடி விளக்கம்? மாறி கட்டிக்க போற பொண்ணு கருப்பம் கூட ஊர் மேல போயிட்டான்னு நாலு பேருக்கு தெரியட்டுமே. நீ வாடி போலாம். இந்த அம்மா மாறி உனக்கு வேணும்டா, உனக்கு வேணும். எந்தெந்த புண்ணியம் யார் யாருக்கிட்டயோ கொண்டு போய் விட்டியே, அதனாலதான் இன்னைக்கு நீ கட்டிக்க போற பொண்ணு வேறவனும் கூட்டிட்டு போறான்டா. செஞ்ச பாவம் ஒன்னு ரெண்டுனா பரவாயில்ல, ஆண்டவன் உடம்புலதான் அடிப்பான், பொறுத்துக்கலாம். ஆனா பொண்ணையே வித்திருக்கிற மனசுலதான் அடிப்பான். பட்டுக்கடா பட்டுக்கடா, ஆயுசு கூட பட்டுக்கடா. மாப்பிள்ள மனுஷ மானம் மரியாதை எல்லாம் தெரிஞ்சவன், அடுத்தவன் பொண்டாட்டின்னா தங்கச்சின்னு புரிஞ்சவன், உனக்கு புத்தி வரட்டுமேன்னுதான் நாங்க ரெண்டு பேரும் இப்படி நடிச்சோம். அப்படியா கருப்பையா? அவர் மனசு வெளுப்பையா? எங்க இனிமேலாவது ஒரு நல்ல வேலையை பார்த்துக்கிட்டு ஒழுங்கா நடப்பீங்கல்ல? நிச்சயமா. பச்சே மாப்பிள இப்ப நான் போயிடுறேன், அப்புறமா. அவளிடம் கேளுங்கள் வழி கிடைக்கும், நம் அத்தனை துயருக்கும் வழி பிறக்கும். அவளிடம் கேளுங்கள் வழி கிடைக்கும், நம் அத்தனை துயருக்கும் வழி பிறக்கும். தட்டாமல் அவள் சன்னிதானம் திறக்கும், எட்டு பேர் கொண்டாளின் துணை இருக்கும். தட்டாமல் அவள் சன்னிதானம் திறக்கும், எட்டு பேர் கொண்டாளின் துணை இருக்கும். திரிசூலி என்றாலும் அவள் நாமம் தான், திருமாலி ஸ்ரீதேவி அவதாரம் தான். அவளிடம் கேளுங்கள் வழி கிடைக்கும், நம் அத்தனை துயருக்கும் வழி பிறக்கும். தாங்காத ஏழ்மைக்கு துணை வருவாள், தனலட்சுமியாய் வந்து பொருள் தருவாள். தாங்காத ஏழ்மைக்கு துணை வருவாள், தனலட்சுமியாய் வந்து பொருள் தருவாள். நீதிக்கு நாயகியாய் தான் இருப்பாள், ஆதிலட்சுமியாய் வந்து தீர்ப்பளிப்பாள். திரிசூலி என்றாலும் அவள் நாமம் தான், திருமாலி ஸ்ரீதேவி அவதாரம் தான். அவளிடம் கேளுங்கள் வழி கிடைக்கும், நம் அத்தனை துயருக்கும் வழி பிறக்கும். பூமிக்கு தாயாக தான்யலட்சுமி என சொல்லி மழை பொழிவாள், சந்தானம்
இருப்பாள். திரிசூலி என்றாலும் அவள் தாமும் தான், திருமாலின் ஸ்ரீதேவி அவதாரம் எல்லாமே வெற்றி சேர விஜயலட்சுமி அன்னைதான் திலகமிடுவாள். ஆன கல்வி அத்தனையும் அறிந்து தேர வித்யாலட்சுமி தேவியாக அருள் தருவாள். திரிசூலி என்றாலும் அவள் நாமம் தான், திருமாலி ஸ்ரீதேவி அவதாரம் தான். வழிகாட்டும் வீரமாக தைரிய லட்சுமியாக வந்து ஆண்மை அளிப்பாள். ஆரோக்கியம் ஆயுளுக்கும் வழிகாட்ட கஜலட்சுமி என் தேவி மேன்மை கொடுப்பாள். திரிசூலி என்றாலும் அவள் நாமம் தான், திருமாலி ஸ்ரீதேவி அவதாரம் தான். அவளிடம் கேளுங்கள் வழி கிடைக்கும், அத்தனை துயருக்கும் வழி பிறக்கும். தட்டாமல் அவள் சன்னிதானம் திறக்கும், எட்டு பேர் கொண்டாளின் துணை இருக்கும். திரிசூலி என்றாலும் அவள் நாமம் தான், திருமாலி ஸ்ரீதேவி அவதாரம் தான். திரிசூலி என்றாலும் அவள் நாமம் தான், திருமாலி ஸ்ரீதேவி அவதாரம் தான். ஓம் சக்தி ஈஸ்வரி மகமாயி, ஓம் சக்தி. சாமி, தனம் தானியம் வீரமெல்லாம் கொடுக்கிற லட்சுமி இழந்து போன கைய கொடுப்பாடா? அம்மா, இப்ப என்ன சாமின்னு கூப்பிட்டியே, இந்த சாமி ஒரு காலத்துல பாவியா இருந்தவன், ஊரை மிரட்டி பணம் சம்பாரிச்சு அவனவன் நெஞ்சில நெருப்பு கொட்டின பாவம் என்னுடைய ஒரு கால் பாரிச வாய்வால பாதிச்சிருச்சு. ஆனா அந்த அம்மாதான் என்ன நடக்க வச்சா. என்ன சாமி பரிகாரம் செஞ்சீங்க? மூணு அடிக்கு ஒரு வெள்ளி ரதம் செஞ்சு அதை அம்மன் சன்னதியில ஆரோபணம் பண்ணினேன். பல பேர் இதயத்தை குத்தி புண்ணாக்கின பாவத்துக்கு பிராய்ச்சித்தமா என்னுடைய ஒவ்வொரு அங்கத்திலையும் அழகு குத்தி சன்னதியில வளம் வந்தேன். கை மேல பலன் கிடைச்சிருச்சுமா. ஏன் சாமி, இந்த பரிகாரத்தை பாதிக்கப்பட்டவங்க தான் செய்யணுமா? அப்படி ஒண்ணும் நீர் இல்லம்மா. பாதிக்கப்பட்டவங்க முடியாம இருந்தா அவங்க தாரமோ தாயோ பிள்ளையோ யார் வேணும்னாலும் பரிகாரம் பண்ணலாம், நிச்சயம் பலன் கிடைக்கும். இது என்னுடைய சொந்த அனுபவம். அம்மா அவன் நம்புனா நிச்சயமா உன்னை கைவிட மாட்டாமா. சத்தியம், ஓம் சக்தி. சாமி, என் வாழ்க்கைக்கு ஒரு வழி காட்டினீங்க, ரொம்ப நன்றி. பசுபதி, உனக்கு தேவைப்படும் போதெல்லாம் அப்பப்போ நான் பணம் கொடுத்து உதவி செய்திருக்கிறேன், அதெல்லாம் நான் ஒன்றும் கணக்கு வச்சுக்கல. இப்போ எனக்கு அந்த பணம் தேவைப்படுது, கோயில் விஷயம்தான். அதை நீ இப்ப கொடுத்துட்டேன்னா எனக்கு நீ உபகாரம் செய்த மாதிரி இருக்கும். இதுக்காக நீங்க இப்படி எல்லாம் சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஆனா இவ்வளவு பெரிய தொகையை எப்படி இவ்வளவு சீக்கிரமே சமாளிக்கிறதுன்னு தான் எனக்கு தெரியல. ஒண்ணு செய்யுங்க, நீங்க வீட்டுக்கு போங்க, எனக்கு கொஞ்சம் பணம் வசூலாக வேண்டியிருக்கு. வசூலான அடுத்த நிமிஷமே நானே நேரில் கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுக்குறேன். இதுக்காக நீங்க அலைய வேண்டியது இல்லை. சரி, வசூலானா லட்சுமி. என்ன தாத்தா? தண்ணி வேணுமே குடிக்கிறதுக்கா? குளிக்கிறதுக்க, அதோட கொஞ்சம் எண்ணெயும் சீக்காய வச்சுட்டேன்னா தலை முழுகி போடுறேன். நமக்கு கொடுக்க வேண்டிய பாக்கிக்கார பயலுங்க ஒரு நயா பைசா கூட கொடுக்குறேன். நன்றி இல்லாத பயம். நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன், எல்லாவனுக்கும் கடனை கொடுத்து அவனை கெடுத்துக்கிட்டேன். ஏன் லட்சுமி இப்படி செய்தான்? கௌரவம் கௌரவம்னு நானே சொல்லிக்கிட்டு இருக்கிறத விட
அதெல்லாம் விட்டுட்டு கைய நீட்டிடுறே கடனை கேட்டு. ஐயோ வேண்டாங்க, இதுவரைக்கும் எதுக்குமே தலைமுனையாம வாழ்ந்த நீங்க எனக்காக உங்க கௌரவத்தை விட்டு யாருகிட்டையும் கடன் கேட்க மாட்டான், அதுக்கு நான் சம்மதிக்கவும் மாட்டேன். ஆமா தாத்தா, நான் தெய்வத்தை நம்பியே வாழ்ந்துட்டேன். மனுஷனுக்கு கொடுத்த கடனை தான் அவன் திருப்பி தரல. நான் நாகப்பனுக்கு பால் ஊத்திருக்கேன், அந்த நன்றி கடனை அவனாவது நினைச்சு பாக்குறானு பாக்குறேன். மனுஷங்க இருக்காங்க தவிர கொடுக்கறதுக்கு இல்லையே சாமி. வெள்ளி தனம் பண்ணுன்னா தெய்வம் எனக்கு அள்ளித்தான் கொடுக்கணும். வர்ற பௌர்ணி மணிக்கு இந்த நாகப்பு மனசு வச்சு மாணிக்கத்தை கொடுத்தான்னா எனக்கு புது வாழ்வு கிடைச்ச மாதிரி. கண்ணம்மாவுக்கு வழி காட்டாதவன் உனக்கு கண்டிப்பா காட்டித்தான் தீரணும். நீ பௌர்ணி மன்னிக்கு வாமா. உன்னையே ஏமாத்தினான்னா இவன் கோயில் இருக்க வேண்டியவன்ல, பாம்பாட்டி கூடையில் இருக்க வேண்டியவன். நீ தைரியமா போயிட்டு வாமா. சரி சாமி. அப்படியா? ஆமாமா, என் காதால கேட்டதை தான் நான் உங்ககிட்ட சொல்றேன். அந்த மாணிக்கம் அவ கைக்கு எப்படி கிடைக்குதுன்னு நான் பாக்குறேன்.
காதல் வாழ்க்கையில குறுக்கிட்ட லக்ஷ்மி கையில மாணிக்கம் கிடைக்க கூடாதுன்னு நினைச்சு அவ சந்தோஷமா இருக்க கூடாதுன்னு யம ஆசையில என் மக செத்தாளோ எந்த லட்சுமிய மகளுடைய வாழ்க்கையை தட்டி பறிச்சாலோ அவங்க ரெண்டு பேரும் வாழ முடியாது, வாழவும் விடமாட்டேன். லட்சுமி, நீ என்ன உயிருக்கு உயிரா நேசிக்கிறல்ல? இதுல என்ன சந்தேகம்? என்ன பலி கொடுத்தாதான் உங்களுக்கு கை குணமாகும்னா நான் அதுக்கும் தயங்க மாட்டேன். எனக்கு தெரியும் லட்சுமி, நீ என்ன விட மாட்டேன், நானும் ஒன்ன விட முடியாது. அதனால இப்படி அனுவா செட்டு கூட பேசாம அந்த விஷத்தை குடிச்சிட்டு நாம ஒரேடியா போயிடலாம். நீங்க என்ன சொன்னாலும் தெரியும். ரெண்டு பேரும் சாப்பிடுவோம். நீ கொடுத்த மாணிக்கத்தை நான் பறிவிட்டேன். எங்களால நிம்மதியா தான் வாழ முடியல, சாகலான்னு முடிவெடு. அதையும் நீ வந்து தடுத்துட்டிய. எனக்கு பால் கொடுத்துட்டு நான் அவனுக்கு பால் வாத்துவேன். போகல. இந்த பாருங்க, இந்த வாணி பறிச்சிட்டு போறதா சொல்லியே? அதாங்க எனக்கு புரியல. அத்தை, மாமா, தாத்தா, அப்ப வெள்ளி ரதம் தயார் பண்ணிட வேண்டியதான். படகு தயாராயிடுது, இதுலதான் லட்சுமி கரையேறணும். இன்னைக்கு பௌர்ணமி, அம்மன் காணிக்கை நிறைவேற்றுறதுக்கு அமோகமான நாள். ஆமா சாமி, என் வேண்டுதலுக்கு தெய்வம் பதில் சொல்ல போற நாள். நீங்க எல்லாம் முன்னேறம் வந்துருங்க, நான் போய் ஆக வேண்டியதை கவனிக்கிறேன். சீக்கிரம் வாங்க. வாங்க போலாம். இல்ல லட்சுமி, நீங்க எல்லாரும் போங்க. என்னது, நீ வரலையா? உனக்காக அந்த பொண்ணு உடம்புல அளவு ஊத்திட்டு வெள்ளி ரதத்தை இழுக்க போகுது, நீ வரலையா? இல்லப்பா, லட்சுமி படுற கஷ்டத்தை பார்த்து இறக்கம் காட்டணும்னு நினைக்கிற அந்த தெய்வம் என் முகத்தை பார்த்து அந்த எண்ணத்தை மாத்திட்டாலும் மாத்திக்கோ. லட்சுமி, நீ போய் உன் வேண்டுதல செய். அந்த அம்பாள் கிருபையால எனக்கு கை வந்துருச்சுன்னு நானே உன்னை தேடி ஓடி வரேன். போம்மா. கோயில்ல பூஜை ஆரம்பிச்சாச்சு, நீங்க இல்லாம பிரார்த்தனை நடக்க கூடாதான் உங்களை கையோட கூப்பிட்டு சொன்னாங்க. உனக்கு தெய்வ கடாட்சி நிச்சயமா உண்டுமா? தேர் வரத்தை இழு, உன் வாழ்க்கை தேர் கம்பீரமா ஓடும். அகிலாண்ட நாயகியே, அகிலாண்ட நாயகியே,
எங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? எல்லாம் காரணமா தாண்டா. சுந்தரம் நீயா? கை நல்லாயிருச்சு அம்மா. லட்சுமி, லட்சுமி, லட்சுமி அம்மா.
லட்சுமி, எனக்கு கை வந்துருச்சு. அம்மா, எனக்கு கை வந்துருச்சு. உன் பிரார்த்தனை பறிச்சு போச்சு லட்சுமி. இந்த பாரு, நான் அப்பவே சொன்னேன் அம்மா, அவன் மகாசக்தி. ஜானகி, தீபாராதம் நடக்க போகுது, எல்லாரும் அழைச்சிட்டு வா. மனைவியா மட்டும் வாக்கிறேன், தெய்வமா வந்து வாச்சிருக்கேன். குறையத்தான் நான் சொன்னேன், தீர்த்து வச்சுதான். நம்பினார் கெடுவதில்லை, இது நான்கு முறை தீர்ப்பு. வாங்க வீட்டுக்கு போறேன். வாங்க. என்ன ஏமாத்திட்டு நீங்க எல்லாம் சந்தோஷமா வாழலாம் நினைக்கிறீங்க? அடப்பாவி, சுந்தரா, என்ன செய்யணுமோ அதை செய்து இருக்கு.